श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् சாண்டிங் 24 இல்லையா 23 இல்லை 23 ஆரம்பிக்கணும் 22 வரைக்கும் முடித்தோம் 12 வச்சுருந்தேன் பாக்கி இல்லை 23 ஏவம் வேதி புரரம் பிரதிஞ்ச குணை சா சர்வதா வர்த்தமானோபி சமூயோபி ராஜதே யஏவம் வேதி புருஷம் யஏவம் வேதி புருஷம் யஏவம் வேதி புருஷம் பிரகிருதிம் ச குணைஸ்ஸ பிரகிருதிம் ச குணைஸ்ஸ சர்வதா வர்த்தமானோபி சர்வதா வர்த்தமானோபி ந ச பூயோபி ஜாயதே ध्यानेनात्मनि पश्यन्ति ध्यानेनात्मनि पश्यन्ति केचिदात्मानमात्मना अन्ये सांख्येन योगेन कर्मयोगेन चापरे अन्ये त्वेव मजानन्तः श्रुत्वा अन्येभ्य उपासते तेऽपि चातितरन्त्येव மிருத்யும் ஸ்ருதி பராயணாஹ யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் क्षेत्र क्षेत्रज्ञ संयोगात् तद्विद्धि भरतर्षभ समं सर्वेषु भूतेषु तिष्ठन्तं परमेश्वरम् विनश्यत्स्व विनश्यन्तम् विनश्यत्सु अविनश्यन्तं गिरिच यः पश्यति स पश्यति समं पश्यन् हि सर्वत्र समवस्थितं ईश्वरम् न हि नस्त्यात्मनात्मानम् न हि नस्त्यात्मनात्मानम् न
नहिनस्त्यात्मनात्मानं ततो याति परां गतिम्। प्रकृत्यैव च कर्माणि क्रियमाणानि सर्वशः। यः पश्यति तथात्मानम्। अकर्तारं स पश्यति। यदा भूत पृथक् भावम्। एकस्थमनु पश्यति। तत एव च विस्तारम्। ब्रह्म संपद्यते तदा। अनादित्वान् निर्गुणत्वात्। परमात्मायम् अव्ययः। शरीरस्थोऽपि कौन्तेय। न करोति न लिप्यते। यथा सर्वगतं सौक्ष्म्यात्। आकाशं नोपलिप्यते। सर्वत्रावस्थितो देहे। तथात्मानोपलिप्यते। यथा प्रकाशयत्येकः। कृत्स्नं लोकमिमं रविः। क्षेत्रं क्षेत्री तथा कृत्स्नम्। प्रकाशयति भारत। क्षेत्रक्षेत्रज्ञयोरेवम्। क्षेत्रक्षेत्रज्ञयोरेवम्। अन्तरं ज्ञानचक्षुषा। भूतप्रकृतिमोक्षं च। ये विदुर्यान्ति ते परम्। ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे क्षेत्रक्षेत्रज्ञविभागयोगो नाम त्रयोदशोऽध्यायः। गीतार्थ संग्रहத்துல 17வது ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு நம்ம வந்து கீதா பாஷ்யத்துக்கு போகலாம். தேகஸ்வரூபம் ஆத்மாப்தி ஹேது ஆத்மவிசோதனம் பந்தஹேத்துர் விவேகச்ச தயோதசே உதீரியதே அப்படின்னு 17வது ஸ்லோகம். தேகஸ்வரூபம் ஆத்ம ஆப்தி ஹேது ஆத்மவிசோதனம் 13வது அத்தியாயத்தில் தேகஸ்வரூபம்னு சொன்னால் சரீரத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, அதாவது பிரகிருதி அதனுடைய ஸ்வரூபம் என்ன, ஆத்ம ஆப்தி ஹேது ஆத்மாவை அடைவதற்கு அல்லது ஆத்மாவை உணர்வதற்கு என்ன காரணங்கள், என்ன வழி அது, ஆத்ம விசோதனம் விசோதனம் பண்ணுறதுன்னா சோதிக்கிறதுனா பரிசோதனை பண்ணி பார்க்கறது, எக்ஸாமின் பண்ணுறதுன்னு சொல்லணும்னா அது மாதிரி அதை பண்ணி பார்க்கறது. அப்புறம் பந்தத்துக்கு என்ன ஹேது,
விவேகம் என்ன? விவேகம்னாலே பிரிச்சு விவிச்சிய நியாயத்தை, விவேகம்னா பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது, இது அது இல்லை அது இதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் திரையோதசம் 13வது அதிகாரத்தில் அத்தியாயத்தில் தெரிகிறதுன்னு சுவாமி ஆளவந்தர் அழகாக அதை சங்கிரகமாக சொல்லியிருக்கார். இப்போ நம்ம 21வது இல்லையா 21வது பார்க்கணும். அதில் சொல்கிறார், ஏவம் அந்யோன்ய சம்சிஷ்டயோகோ பிரகிருதி புருஷயோகோ காரிய பேதா உத்தகா. இப்படி ஜீவாத்மாவும் காரியத்துக்கு உட்பட்டு இருக்கான், காரியம்னா கிரியேஷனுக்கு உட்பட்டு இருக்கான், பிரகிருத்தியும் கிரியேஷனுக்கு உட்பட்டு இருக்குது. ஆனால் இந்த வே தே டூ ஃபங்க்ஷன் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜீவாத்மாவுடைய காரியங்கள் வேறு, பிரகிருதியுடைய காரியங்கள் வேறு. அது சொல்லப்பட்டது. புருஷஸ்ய ஸ்வதஸ்வானுபவைக சுகஸ்ய அபி வைஷீக சுக துக்க உபபோக ஹேத்துவமாக. இந்த ஜீவாத்மாவனவன் தன்னுடைய பிரஸ்டைன் நேச்சரில் அவன் தன்னையே அனுபவித்துட்டு அந்த ஆத்ம எதிரி இருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் கேட்டால், இந்த வைஷீக சுகதுக்கம் விஷயங்களை கொண்டு ஏற்படக்கூடிய சுகதுக்கங்களை அவன் மாட்டின்னு இருக்கான். அதெல்லாம் என்ன காரணம்னு அவன் சொல்ல போகிறாது. டெஃபினட்டாக தனியாக இருக்கிறதுல ஒரு சௌக்கியம் இருக்குது. நம்மளே பாருங்கள், ஆற்றுல ஏகப்பட்ட இது வந்து இருக்கணும், அப்பாடா 10 நிமிஷம் கிடைக்குமா அப்படின்னு அந்த 10 நிமிஷம் உட்காந்துக்கிறோம். ஏன்னா அந்த ஐசோலேஷன் தான் ஹாப்பினஸ் இருக்குது. ஆனால் 11வது நிமிஷம் நம்மளால் அந்த ஐசோலேஷன் தாங்கிக்க முடியாது. ஐயோ என்னது இது முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பண்ணுறோம், கூட்டத்தை நோக்கி ஓடுறோம். அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா அந்த தனிமையை நம்மளால் ரொம்ப நேரம் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஜீவாத்மா பொறுத்த வரைக்கும் அது தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு, இது வந்து வெறுமை இப்போ பிரம்மாவை கொண்டு வரல. அந்த இடத்துல ஆத்மானா என்ன பிரகிருதி என்னன்னு சொல்ல வர இடத்துல பிரகிருத்தினுடைய ஒரு டிபெண்டன்ஸ் தேவையில்லை. எதுக்குன்னா ஜீவாத்மாக்கு, ஜீவாத்மா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிரகிருத்தியுடைய டிபெண்டன்ஸ் தேவையில்லை. தானே அது தன்னைத்தானே நினைச்சிட்டு சுவைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஆனால் இந்த பிரகிருத்தியோடு சேர்ந்து ஜனிக்கப்பட்டு இருக்கிறதுனால அது என்ன நினைக்கிறதுனா, சரீரத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் சுக்க துக்கம்னு நினச்சின்னு அங்கேயே மாட்டின்னு இருக்கும். அதான் எத்தை தின்று எங்கே கிடக்கும் கேட்டால் அத்தை தின்று அங்கே கிடக்கும். அதான் புருஷா பிரகிருதி பிரகிருதிஸ்தோகி புங்கே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோசிய சரசத்தியோனு ஜென்மசு. புருஷா ஜீவாத்மா என்ன பண்ணுறாங்க கேட்டால், பிரகிருதிஸ்தா அங்கே, அதான் பிரகிருதிஸ்தா எத்தை தின்று எங்கேன்னு கேட்டால் புங்கே. அப்புறம் ஆழ்வாருடைய சரித்திரத்தை எடுத்துன்னு பார்த்தா, பிரபந்தம்லாம் பார்த்தா எவ்வளோ அர்த்த கற்பிதமாக இருக்கு பாருங்க. வெறுமாவா வந்து மாதவா கேசவா வெறுமா பாடிட்டு போல, இவ்வளோ ஃபிலாசபி அதுக்குள்ளே ஒழுங்கிருக்கு. பும்தே பிரகிருதி ஜான் குணான், பிரகிருத்தினால் ஏற்படக்கூடிய குணங்கள், அந்த குணங்களால் ஏற்படக்கூடிய காரியங்கள், அது என்ன பண்ணுறான் அவன் பும்தேன்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், தேன அனுபவியத்தே. குணசப்தா ஸ்வகாரியேஷு ஔபச்சாரிக்கா, குணம்னா குணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, அந்த குணத்தினால் ஏற்படக்கூடிய காரியங்கள் பிரவிற்த்திகள் அதை வந்து அனுபவிக்கிறான். ஸ்வதஹ ஸ்வானுபவைக சுகா புருஷா பிரகிருதி புருஷா, புருஷன் ஆக்சுவலாக யாருன்னு கேட்டால், தானாக இருந்துட்டு தன்னைத்தானே அனுபவிக்கக்கூடியவன், அந்த சந்தோஷத்தில் இருக்கக்கூடியவன். ஆனால் பிரகிருதிஸ்தா பிரகிருதி சம்சிருஷ்டா, பிரகிருத்தியோடு சேர்ந்து படைக்கப்பட்டதுனால பிரகிருதிஜான் குணான், இந்த பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய குணங்களோட அவனை க்ளோஸ் அசோசியேஷன் வருது. அந்த குணங்களை பிரகிருதி சம்சர்க ஔபாதிகான் சத்வாதி குணகாரிய பூதான் சுகதுக்காதீன் புங்கே அனுபவதி. அதனால் அந்த பிரகிருத்தியினால் ஏற்படக்கூடிய சத்வாதி குணங்களால் ஏற்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு சுகம் துக்கம் இருந்துட்டு இருக்கான். பிரகிருதி சம்சர்க்க ஹேத்துமாக, பிரகிருதி சம்சர்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், காரணம் குணசங்கா அஸ்ய, இந்த குணங்களோட கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கு காரணம். அதனால் என்ன ஆறுது, சதசத் யோனி ஜென்மசு, சத்து அசத்துனா அந்த இடத்துல இருக்கு இல்லைன்றது இல்லை, சத்துனா தான் நல்லது அசத்துனா கெட்டதுன்னு அர்த்தம். அப்போ நல்ல பிறவி கெட்ட பிறவி கிடைக்கிறது, நல்ல பிறவி கெட்ட பிறவின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் என்ன கேட்டேன்னு வச்சுக்கோங்க, தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல அடுத்தவன் நல்லா இருக்கணும், இது நல்ல பிறவியில் சேர்றது. தானும் வாழக்கூடாது அடுத்தனும் வாழக்கூடாதுன்றது கெட்ட பிறவி. அது ஒரு கவி சொல்கிறான், காரணமே இல்லாமல் அடுத்தவாள் துன்புறுத்துறான்னு அவன் என்ன சொல்கிறது தெரியல அப்படிங்கிறான். அட்லீஸ்ட் தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படி ஏதோ தாட்டம்தான் பரவாயில்ல, காரணமே இல்லாமல் அடுத்தவாளை போட்டு படுத்திருந்தேக்கானே அவன் எந்த டிசைன் சேர்க்கறதுன்னு ஒரு கவி சொல்கிறான். அது மாதிரி ஏகப்பட்ட யோனினா அந்த பிறப்பு, பூர்வ பூர்வ பிரகிருதி பரிணாம ரூப தேவ மனுஷியாதி யோனி விசேஷேஷு ஸ்திதா, அதான் அண்ணால் நீ தந்தையின் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் ஆழ்வார் சொல்றார். முத முதல்ல கொடுக்கப்பட்ட சரீரம், அந்த சரீரம் எப்படி கொண்டு போச்சோ அப்படியே உழுந்து இருக்கிறது. அந்த மாதிரி பூர்வ பூர்வ முன்னாடி ஏற்பட்ட சரீரம், அந்த சரீரத்துடைய மாற்றம், அதனால ஏற்படப்பட்ட தேவ மனுஷ இத்தியாதி
அதுல இருக்கக்கூடிய அயம் புருஷா இந்த ஆத்மா தத்தத்யோனி பிரயுக்த சத்வாதி குணமயேஷு சுகதுக்காதிஷு சக்தா. அந்தந்த யோனி அந்தந்த பிறப்பு என்னின்ற யோனியுமாய்னு ஆழ்வார் அதே பதத்தை உபயோகிக்கிறார். என்னின்ற யோனியுமாய் சொல்ற திருக்கருத்தை மறைச்சு அந்த மாதிரி அதுல ஏற்படக்கூடிய குணமயம் அதுல சுகதுக்கங்கள் இருந்துருக்கு. இதுதான் அந்த கதைகள் மூலமா அழகா சொல்றா. ராமகிருஷ்ண பரமஹம்ச கதை சொல்லிச்சு, ஒரு மீன் விற்கிறவ ஒரு பூ விற்கிறவ ரெண்டு பேரும் போறா, மழை பெய்ச்சி ஒரு வீட்டுல ஒதுங்குறா, மீன் விற்கிறவ பூ விற்கிறவ ரெண்டு பேரும் கூடையில கூட எடுத்துட்டு போறா, ரெண்டு பேரும் வியாபாரம் முடிஞ்சு போயிடுது. இந்த மீன் விற்கிறவ என்ன பண்றா, அவளால அந்த பூ விற்கிறவளுடைய வாசனை தாங்க முடியல, என்ன இது என்னால ரொம்ப அழகு சுத்துறது அப்படிங்கிறா. பூ விற்கிறவளுக்கு அந்த மீன் வாசனை தாங்க முடியல, ரெண்டு பேரும் அவ கூடைய மூணு மூஞ்சி மூடியும் தூங்குறாள். ஸோ அவளுக்கு என்ன அந்த பிறப்பு அந்த குணம் இது இருக்கோ அதுதான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு துக்கமா இருக்கிறது ஒருத்தர் சுகமா இருக்கு, ஒருத்தர் சுகமா இருக்கிறது ஒரு துக்கமா இருக்கு, எல்லாம் அந்த ஜென்மா பண்ணக்கூடிய வேலை. தத்த சாதன ஹேத்து பூத்தேஷு புண்ணியபாப கர்மசு பிரவர்த்ததே, அதுக்கு உண்டான மாதிரி புண்ணியபாபம் விளைவிக்கக்கூடிய கர்மாவில் பிரவர்த்தி ஏற்படுகிறது. ததா தத் புண்ணியபாப பலானுபவாய சதசத்யோனிஷு சாத்வ சாது அசாது யோனிஷு ஜாயது. மறுபடியும் அந்த ஒரு சைக்கிள், அந்த புண்ணியபாபத்தை அனுபவிக்கிறதுக்காக அதுக்கேற்ற சரீரம். ததஸ்ச கர்ம ஆரபதே, அவதான் கர்மாவான தொடங்குகிறது. ததஸ்ச ஜாயத்தே, அதிலிருந்து கர்மா அதிலிருந்து பிறப்பு. யாவது யாவதுனா எதுவரைக்கும் அமானித்வாதிகான் அப்படி சொன்னாரணும், அமானித்வ நம்பால அசூயால் இருக்கக்கூடாதுன்னு அந்த குணங்கள்லாம் ஆத்ம பிராப்தி சாதன பூதான் குணான் செய்வதே. இந்த ஆத்மாவை உணரக்கூடிய அறியக்கூடிய அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய குணங்கள்லாம் எதுவரை தோன்றவில்லையோ தாவது அது வரைக்கும் ஏவ சம்சாரத்தி, அது வரைக்கும் தான் இவன் என்ன பண்றான், சம்சாரத்தில் இருந்துட்டே இருக்கான். ததிதம் முக்தம் காரணம் குணசங்கஹாசிய சதச ஜீவ ஜென்மசுன்னு இதான் சொல்லப்பட்டதுன்னு 21வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னார். 22வது ஸ்லோகம் உபதிரஷ்டானு மந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வர பரமாத்மேதி சாப்பித்தோ தேகேஸ்மின் புருஷப்பரஹா. இப்போ எப்படி சில பதங்கள்லாம் அந்த கான்டெக்ஸ்ட் ஏற்ற மாதிரி அர்த்தத்தை சொல்லும். பொதுவாக பரமாத்மான்னு சொன்னால் அது எம்பெருமானை குறிக்கும், ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் பரமாத்மான்னு ஜீவாத்மாவை குறிக்கிறதுன்னு சொல்லணும். மகேஸ்வரா பெருமாளை குறிக்கிறது, ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் ஜீவாத்மாவை குறிக்கிறது. அதுக்கு காரணம் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறார் பாஷ்யக்காரர், உபதிரஷ்டா அனுமந்தாச்ச. உபதிரஷ்டானா சீயர்னு சொல்கிறார் இங்கிலீஷில், ஒரு ஒரு விட்னஸாக இருந்துட்டுக்குன்னு சொல்கிறார். பட் சம்பிரதாய பிரகாரம் விட்னஸாக இருக்கிறதுன்றது பேசிவாக போயிடும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ததைக்ஷதை அப்படின்னு பிரம்மசூத்திரம் ஸ்ருதி இருக்குது. ஐக்ஷதனா அது பார்த்தது, அது பார்த்ததுன்னா சங்கல்பித்ததுன்னு அர்த்தம். சம்பிரதாயத்தில் பார்த்தல் அப்படின்னா சங்கல்பித்தல், சங்கல்பிக்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஆழ்வார் பாசனம் ஒன்று இருக்குது சட்டன் மறந்து போயிடுது, அப்படியே ததேக்ஷதை பகவசியாம் பிரஜாயேன்னு ஒரு பாசனம் ஒன்று இருக்குது. கண்டவாற்றால் உலகே கண்டவாற்றால்னு ஆழ்வார் அந்த கண்ட பதத்தை போடுற, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல சங்கல்பம் தான் வியாக்கணத்தை பார்க்கணும். இருந்தாலும் மேலோட்டமாக ஸ்பிரிக்கிறத சொல்கிறேன், இன்னொரு இடத்துல கூட வருது அந்த இடத்துல காணுதல்னு ஆழ்வார் பயன்படுத்துறது, அது வந்து அந்த சங்கல்பம் தான். அப்போ வெறும் உபதிஷ்டானா வெறும் பேசியோ இல்லை, வெறும் சீர்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான்னா சங்கல்பிக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான், அனுமந்தா இந்த உடம்புல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அனுமதிக்கிறான் நடக்கிறது. ப்ளஸ் பர்த்தா பரிக்கிறான், போக்தானா அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறான். மகேஸ்வரக அவன்னா அவன் இருக்கிறதுனால தான் சரீரமானது ரன் ஆகுது இல்லையா, சரீரம் இருக்கிறதே அவனால தான், அந்த ஆத்மாவால் தான். அதனால இந்த சரீரத்துக்கு அவன் ஈஸ்வரனாக இருந்துருக்கான். அதிரத்தில் தானே இருக்குது முக்காவசியம் அப்படி தான் இருக்குது, சில நேரம் இருக்கிறது இல்லை, ஆனால் நிறைய நேரம் நம்ம கையை தூக்கிட்டு தூங்குறது. அப்போ சங்கல்பம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வந்து சரீரத்தை நம்ம நமக்கு இதுவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம விருப்பப்பட்டதெல்லாம் நம்ம அடையிறதுக்கு சரீரத்தை ஒரு மீன் யூஸ் படுத்திகிட்டு இருக்கோம். பரமாத்மின்னு போட்டுண்டார், பரமாத்மேதி சாப்பி புக்தா, பரமாத்மானும் சொல்லப்படுகிறான். எங்கே அஸ்மின் தேகேன்னு போட்டுண்டார், நாட் ஜென்ரல் உலகத்துக்கு சொல்லலை, அந்தந்த தேகத்துக்கு அந்தந்த ஜீவன் அந்தந்த ஆத்மா பரமாத்மாவாக இருக்கான், மகேஸ்வரனாக இருக்கான், போக்தாவாக இருக்கான், பர்த்தாவாக இருக்கான், உபதிஷ்டாவாக இருக்கான், அனுமந்தாவாக இருக்கான். அஸ்மின் தேகே அவஸ்திதா அயம் புருஷா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா தேக பிரவிற்த்தி அனுகுண சங்கல்பாதி ரூபேன தேகஸ்து உபதிரஷ்டான்னு போட்டுண்டார். சங்கல்ப ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு உபதிரஷ்டாவாக இருந்துருக்கான். அனுமந்தாச்ச பவதி, அனுமந்தானா அலோவ் பண்ணுறான், அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு
தா தேகஸ்ய பர்த்தாச்ச பவதி. அதனாலேயே இந்த தேகத்துக்கு ஒரு பர்த்தாவா இருக்கா, தரிப்பவனா இருந்திருக்கான். ததா தேக பிரவிற்த்தி ஜனித சுக துர்க்கையோகோ போக்தாச்ச பவதி. சாங்கிய என்ன சொல்றான், ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு போக்தாவா ஒத்துக்கிறான், ஆனா கர்த்தத்துவம் இல்லாத போக்தத்துவம் வந்து எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த ஜீவாத்மா சரீரத்துக்கு உள்ள இருந்துருக்கு, அது கர்த்தா கிடையாது. ஆனா அனுபவிக்கணும்னு சொன்னா இது வந்து இந்த பசங்க சொன்ன மாதிரி போங்காட்டம். இது எந்த காரியம் பண்ணாம எப்படி அனுபவிக்க மட்டும் முடியும்? அப்ப கர்த்தத்துவம் இருந்தாதான் போக்திருத்துவம். அப்படி இந்த கர்த்தத்துவத்துக்கு ஞாத்திருத்துவம் கிடையாது, கர்த்தத்துவம் கிடையாது. இந்த ஆத்மா எதையுமே தெரிஞ்சுக்காது, சிவனேன்னு சொல்லணும் அது மாதிரி இருக்கும். ஆனா வந்து கர்த்தத்துவம் ஒத்துக்க முடியாது, ஏன்னா ஞாத்திருத்துவம் இருந்தாதான் கர்த்தத்துவம் இருக்க முடியும், கர்த்தத்துவம் இருந்தாதான் போக்திருத்துவம் இருக்க முடியும். அதனால்தான் டு நோ டு ஆக்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் மூணுமே ஆத்மாவுக்கு உண்டுன்னு நம்ம சம்பிரதாயமான சொல்றது. அப்படி ஏவம் தேக நியம நியமனேன தேக பரணேன தேக சேஷித்வேனச்ச தேகேந்திரிய மனாம்சீபதி மகேஸ்வரஹ பவதி. இப்படி தேக நியமனேன தேகத்தை நியமிக்கிறதுனால, தேகத்தை பரிக்கிறதுனால, தேகத்துக்கு சேஷியா இருக்கிறதுனால தேகேந்திரிய மனசெல்லாம் அதுக்கு அது அவைகளுக்கு ஜீவாத்மா மகேஸ்வரனா இருக்கான்னு தாத்பரியம். ததாச்ச வக்ஷதே 15வது சொல்ல போறார், சரீரம் மிதவாப்னோதி யச்சாபி கிராமதீஸ்வரஹ கிரகீத்வா இதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத். சரீரத்தை விட்டு விலகிச்சு சிலதெல்லாம் ஆத்மா கூட எடுத்துட்டு போறது, அது அங்க வரைச்சே பார்க்கலாம். இப்படி வாயுவானது கந்தத்தை எடுத்துட்டு போகமோ அமரி போறதுன்னு சொல்ல போறாரு பின்னாடி. அஸ்மின் தேகே தேகேந்திரிய மனாம்சிபதி பரமாத்மா எதிச்ச அப்படி உக்தா. அதனால இந்த தேகத்துக்கு, இந்த தேகத்துல இருந்துட்டு தேக இந்திரிய மனசுக்கெல்லாம் பரமாத்மான்னு அது சொல்லப்படுகிறது. தேகே மனசிச்ச ஆத்மசப்தா அனந்தரம் என பிரயுஜதே. எப்படி அந்த மாதிரி சொல்ல முடியும்? பரமாத்மான்னு சொன்னா இன்னொரு ஆத்மா இருந்தா பரமாத்மான்னு சொல்லலாம். இப்ப தேகத்துக்குள்ள ஒரு ஆத்மா தான் இருக்கு, ஒரே ஒரு ஆத்மா இருக்குச்சு, அதை போய் பரமாத்மான்னு சொல்றது சரியா இருக்காது. ரெண்டு ஆத்மா இருந்து ஒன்னு பரமாத்மான்னு சொன்னா ஓகே அப்படின்னா சொல்றார். தேகத்துக்கு மனசுக்கு கூட ஆத்மசப்தமானது பிரயோகிக்கப்படுகிறது. தியானேன் ஆத்மனி பஷ்யந்தி கேச்சித் ஆத்மனா ஆத்மா ஆத்மானம் ஆத்மனான்னு சொல்ல வராது இப்போ. அப்ப ஆத்மானம் ஆத்மனா பஷ்யந்தி ஆத்மனான அந்த மனசுக்கு ஆத்மசப்தம். அது மாதிரி ஆத்மானம் பஷ்யன்னு சொன்னா உன்னையே பார் அப்படின்னா சொன்னா வச்சுக்கோங்க, அப்ப இந்த தேகத்தோட தான் சொல்லப்பட்டிருக்கேன் ஒழிய. அதனால ஆத்மசப்தமானது தேகத்துக்கும் மனசுக்கும் பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்தப்பட்டாதான் இந்த இடத்துல பரமாத்மானது ஒட்டுங்கிறதுக்காக சொல்றேன். இதெல்லாம் அந்த சம்ஸ்கிருத டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அந்த மாதிரி அபிஷப்தாத்து மகேஸ்வர இத்தவி உக்தஹ இது கம்யதே அப்படின்னு சொன்னதுனால மகேஸ்வரன்னும் அவன் தான் சொல்லப்படுகிறது. புருஷஹ பரஹ அநாதிமத் பரம் இத்தியாதினா உக்தஹ அபரிச்சின்ன ஞானசக்தி அயம் புருஷஹ அநாதி பிரகிருதி சம்பந்த கிருத குணசங்காத்து ஏதத் தேகம் தேகமாத்திர மகேஸ்வரோ தேகமாத்திர பரமாத்மா ச பவதி. இந்த ஜீவாத்மாக்கு புருஷ பரஹ அப்படின்னு அனாதிமத் பரம்னு சொன்னார். என்ன தாத்பரியம் கேட்டால், அவனுக்கு அபரிச்சின்னமான ஞானம் சக்தியை உண்டு ஜீவாத்மாக்கு. எப்போ இந்த பிரகிருதி சம்பந்தம் இல்லாதப்ப முக்த தசையிலையும் நித்திய ஆத்மாக்களுக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் அனாதினா பிகினிங்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால அவன் என்னவா இருக்கான்னா, இந்த தேகத்துக்கு மாத்திரம் அவன் மகேஸ்வரனாக இருக்கான், பரமாத்மாவாக இருக்கான்னு தாத்பரியமாக இருந்துருக்கு. ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிச்ச குணேசஹ சர்வதா வர்த்தமானோபி நச பூயோபி ஜாயத்தேன்னு 23வது பதத்தில் சொல்றார். யஹ ஏவம் வேத்தி இப்படி எவன் அறிகிறானோ, எதை புருஷனை பிரகிருதியை குணங்களை குணங்களோட கூட சர்வதா சர்வதான பை ஆல் மீன்ஸ் அர்த்தம். வர்த்தமானோபி ஒரு சரீரத்துல எப்படி இருந்தாலும் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரீரத்துல நச பூய அபிஜாயத்து அவன் மறுபடியும் பிறப்பதில்லை. ஏனம் உக்த சுபாவம் புருஷம் இப்படி சொல்லப்பட்ட சுபாவத்தோடு இருக்கக்கூடிய புருஷனை உக்த சுபாவாம்ச பிரகிருதி சொல்லப்பட்ட சுபாவத்தோடு கூடிய பிரகிருத்தியை பக்ஷியமான சுபாவ யுக்தைஹி சத்வாதிபிஹி குணைஹி. ஏன்னா குணங்களை பத்தி இன்னும் சொல்லல, அதனால போட்டுனர் பக்ஷியமானா சொல்லப்பட போகிற சத்வாதி குணங்கள் 14, 15 சொல்லப்படுற அதை பத்தி. அதனால சொல்லப்படக்கூடிய அந்த குணங்களோட கூட யஹ வேத்தி எவன் அறிகிறானோ யதாவது விவேகேன ஜானாதி யோ வேத்தின்னு சொன்னா விவேகத்தோட கூட எவன் அறிவானோ ச சர்வதா அவன் பை ஆல் மீன்ஸ் தேவ மனுஷியாதி தேகேஷு எதுல இருந்தாலும் சரி, தேவனாவோ மனுஷனாவோ எதுல இருந்தாலும்
அதிமாத்திர கிளிஷ்ட பிரகாரேன வர்த்தமான அபி, எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு அந்த தேகத்தினால கஷ்டப்பட்டிருந்தாலும் அபி ந பூயா அபிஜாயதே, ந பூயா பிரகிருத்தியா சம்சர்க்கம் மருகதி, மறுபடியும் இந்த பிரகிருத்தியோடு கூட அவன் சேருவதில்லை. அப்படின்னா அபரிச்சின்ன ஞான லட்சணம் அபகத பாப்மானம் ஆத்மானம் தத் தேகாவசான சமையே பிராப்னோதி இத்தியர்த்தக, அந்த தேகத்தை அவன் விடும் பொழுது என்ன கிடைக்கிறது அவனுக்கு, தன்னுடைய ஆத்மாவை அவன் ஆத்மஸ்வரூபத்தை அவன் உணர்கிறான் அடைகிறான். அர்த்தம் எப்படிப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபம், அபரிச்சின்ன ஞான லட்சணம், அதுக்கு எல்லையற்ற ஞானம் அதுக்கு உண்டு. அபகத பாபம்னா நீக்கடிக்கப்பட்ட போக்கடிக்கப்பட்ட பாப சம்பந்தம், அப்படிப்பட்ட சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறான் தாத்பரியம் வருது. இப்போ எப்படி அடைகிறான்றதை சொல்றாரு 24. தியானேன ஆத்மனை பஷ்யந்தி கேசித்து ஆத்மானம் ஆத்மனா அந்நே சாங்கியன யோகேன கர்மயோகேன சாப்பரே. மூன்று பேர் இருக்கலாம், சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தியானேன்னு சொன்னால் பக்தி யோகத்தினால இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை சில பேர் பார்க்கறா, சில பேர் அதுக்கு யோகியத்தை இல்லாதவா சாங்கியன யோகின்னு சொன்னால் ஞான யோகத்தினால பார்க்கறா, சில பேர் கர்மயோகத்தினால இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கின்றனர் சொல்கிறார். கேச்சித்து, கேச்சித் சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் சில பேர் அப்படின்னு அர்த்தம். நிஷ்பன்ன யோகாக, நிஷ்பன்ன யோகானா பலித்த ஒரு யோகத்தை உடையவர்கள், ஹையஸ்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய யோகிகள். ஆத்மனி அதான் போட்டுண்டர் ஷரீரே, ஆத்மனி சப்தம் பாருங்க, இப்ப ஆத்மசப்தம் சரீரத்துக்கு உபயோகமா இருந்து, இப்ப ஆத்மனா ஷரீரே. இப்ப ஆத்மனி ஏன்னா ஸ்லோகத்தை பாருங்க, தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேச்சித்து ஆத்மானம் ஆத்மனா, ஆத்மானா வெறும் ஜீவாத்மான்னு எடுத்துட்டோம்னா ஜீவாத்மாவில் ஜீவாத்மாவினால் ஜீவாத்மாவை பார்க்கிறான்னா அபத்தமா இருக்கும். ஜீவாத்மாவில் ஜீவாத்மாவை ஜீவாத்மா யார் பார்க்கறது சொல்ல முடியாது இப்ப, அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் வேற. அப்ப ஆத்மனின்றப்ப அது சரீரமா இருக்கு, ஆத்மனான்றப்ப மனசா இருக்கு, ஆத்மானம்ன்றப்ப தன்னை. அப்ப தன்னை இந்த சரீரத்துக்குள் இருக்கக்கூடிய தன்னை இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய மனசினால், ஏன்னா மனசு தேவை உள்ளுக்குள்ள நம்ம குத்து பார்க்கறதுக்கு மனசுடைய ஹெல்ப் தேவை, அதனால போட்டுனர் ஆத்மானம் அப்படின்னா அவஸ்திதம் ஆத்மானம் இருக்கக்கூடிய தன்னை ஆத்மனா, ஆத்மனான மனசா. தியானேன பக்தி யோகேன பஷ்யந்தி, பக்தி யோகத்தில் இருக்கச்சே அந்த கான்ஸ்டன்ட் செல்ஃப் அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நமக்கே சில சமயம் பார்த்து வச்சுக்கோங்கோ, இந்த யோகாலாம் சில பேருக்கு எப்போ பலிக்கும் தெரியாது, காலங்காலமாக சில பேர் பண்ண வேண்டியிருக்கலாம், சில பேருக்கு சுக்ரத விசேஷத்தினால ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் ஏற்படுறது சரீரத்தில், அந்த தியானம் பண்ணச்சே தான் தெரியும், அந்த மெடிடேஷன் பண்ணச்சே ஒரு ஸ்டேஜில் நமக்கு என்னமோ உடம்புக்குள்ளே அப்படியே ஒரு வைப்ரேஷன் இருக்க மாதிரி தெரியுது, உடம்பு முழுக்க அந்த கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் தெரியுது, அப்படி இருக்கச்சு நமக்கு தெரியுது. அப்போ என்னமோ நம்ம எல்லா இடத்துலையும் அந்த ஸ்பர்ஷிச்சுட்டு இருக்க மாதிரி அனுபவம் ஏற்படும், அதுதான் அது. அப்போ அந்த அவேர்னஸ் கம்ப்ளீட்டாக இருக்கு இல்லையா, அப்போ ஞானம் வந்து ஃபுல்லாக பிரசரிச்சுட்டு இருக்கு. இப்போது யோக நல்ல யோக தசையில் என்ன ஆகும் கேட்டாங்கன்னா ஐக்கியம்னு சொல்கிறா, ஆனால் தன்னை பற்றின அவேர்னஸும் இருக்கும், வெளில இருக்க அவேர்னஸும் இருக்கும், அப்போ தான் சம்பிரதாயத்தை இதை ஒட்டி வரும். அங்கே போச்சு வச்சுக்கணும், அங்கே போகிறோம் வச்சுக்கணும் ஸ்ரீவைகுண்டத்தில். முக்த தசையில் எப்படி இருப்பாங்க கேட்டால் தன்னை பற்றி தான் அவேர்னஸ் கம்ப்ளீட்டாக, இதனால் பகவானை பற்றி அவேர்னஸும் இருக்கும் இல்லையா, ஏன்னா இவன் எக்ஸிஸ்டன்ஸ் இவனுக்கு இருக்குது, இவனோட அவேர்னஸ் இவனுக்கு இல்லை அப்படின்னா இவன் எக்ஸிஸ்டன்ஸுக்கே அந்த ப்ராப்ளமாக போயிடும். ஸோ இவன் அங்கே இருக்கிறதுனால இவனை பற்றி கான்டெம்ப்ரேஷன் எப்படி இருந்துகிட்டே இருக்கும், அவேர்னஸ் ப்ளஸ் பகவானை பார்க்குறான்றப்ப அந்த அவேர்னஸும் இருந்துருக்கும், அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் வெள்ளுக்குள்ளேயும் அந்த அவேர்னஸ் ஆனது இருந்துருக்கு. யோகாக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் பெரிய ரிசர்ச் பண்ணலாம், அது பெரிய ஃபீல்டு. கிருஷ்ணமாச்சாரியர் எழுதியிருக்கார் புஸ்தகங்கள்லாம், அதெல்லாம் யாரை கிடைச்சா வாங்கி படிக்கணும், பூர்த்தியாக ஏதோ இது பண்ணிருக்கார், எழுதியிருக்கார் எப்படி பண்ணிருக்காரா அஷ்டாங்க யோகத்துக்கு எப்படி விசிஷ்டாத்வைதம் வருமா தான் அது வந்து கரெக்டாக வரும்னு புஸ்தகம் எழுதியிருக்கார். ஆமாம், ஏவ மிச்ச ஃபிலாசபிக்கும் ஆக்சுவலாக மிச்ச ஃபிலாசபி யோகாவுக்கும் சேரவே முடியாது, ஏன்னா அவெல்லாம் ஒன்றுன்னு சொன்னப்பறம் எங்கேருந்து யோகா யோகா வரப்படுது இல்லை மிச்ச இடத்துல. தட் ஒன் அப்படின்னு சொல்லணும், தட் ஒன் அப்படின்ற மாதிரி மிச்சம்னா வியோகம் தான் ஆக்சுவலாக, யோகாவே கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா சாங்கியம் யோகா தான், வியோகம் தான் பிரியது தான், என்ன யோகம் அதில் ஒன்றும் கிடையாது. யோகம்ன்றது விசிஷ்டா விதத்துல தான் யோகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வரும், சேருதல் சேர்ந்து இருத்தல், ரெண்டு கோணம் சேர்ந்து இருத்தலுக்கு.
அத்வைதத்திலையும் கிடையாது, சாங்கிய யோகத்திலையும் எங்க போய் சேரப்பா? தனியா தானே இருக்கப்போறான், பிரம்மோட சேரல. இவருங்க நீங்க அத்வைதத்தை ரொம்ப ஜாகிரதையா பேசணும். அத்வைதத்தை நீங்க வாயை விட்டு பேசுறீங்கன்னா அத்வைதம் போயிடும். ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒன்றியதுன்னு சொன்னா இப்போ, அப்ப அந்த ஒன்றுதலுக்கு முன்னாடி எத்தனை இருந்தது கேள்வி வரும். அப்படி இல்லை, அப்ப எப்படி சொல்லணும்னா, ஜீவாத்மா தான் பரமாத்மாவிடமிருந்து வேறுபட்டவன் அல்ல என்றதை உணர்ந்ததுன்னு சொல்லணும். அதுவும் முடியாது ஆக்சுவலா. அத இப்ப சொன்னது முன்னாடி சொன்னதோட பெட்டர். ஆனா உணர்ந்ததுன்னு சொன்னா அது உணர்வு சக்தி கிடையாது, வெறும் ஞான சுரூபம் தான் அது. இல்ல அது தன்னை வச்சுக்கலாம், ஆனா அந்த உணர்வு அது கிடையாது, அது வெறும் ஞானம் மாத்திரம்தான். அதனால ரொம்ப கஷ்டம், அத்வைதத்தை வாயை விட்டு சொல்லவே முடியாது. அது அவாலே டபாய்ப்பா வந்து. அதனால இங்கிலீஷ்ல வச்சு இட் இஸ் ரியலைசிங் த நான் டிஃபரன்ஸ் பிட்வீன் இப்பெல்லாம் எழுதுவாவா, ரியலைசிங் த நான் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பரமாத்மா ஜீவாத்மாலாம் போட்டு எழுதணும். ஏன்னா நீங்க சேருதான்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். இல்லை அதாவது அதுக்கப்புறம் வேற வேற இதில் சொல்கிறேன். ஒரு ஒரு ஃபிலாசபி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. டைம் லைனில் வரைச்சி ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கலை பார்க்கச்சு அவர் வந்த பர்பஸ் வேற, அவர் பண்ண காரியங்கள் வந்து நம்ம விளையாட்டு அப்ரிஷியேட். அந்த காலத்தில் அவர் பண்ண இது வேற, பட் நமக்கு அது தேவையில்லை அவ்வளோதான். ஒரு காலகட்டத்தில் அது தேவையாக இருந்தது ஹிஸ்டாரிக்கல் டைம் லைனில். அப்போ ஒரு யூனிட்டியை கொண்டு வந்தார், அதை வந்து நோபடி கன் டிஸ்பியூட். இந்த வைதிக மதத்துக்கு ஒரு த்ரெட் இருக்குச்சு, அந்த வைதிக மதத்துக்கு ஒரு யூனிட்டியை கொண்டு வந்தார் சங்கரர். அவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம். இது நான் சொல்றது அகடமிக்கான விஷயம், சம்பிரதாயத்தில் ஒத்துக்கால ஒத்துக்கலான்னு பற்றி தெரியல, அது தேவையில்லைன்னு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால் ஒரு யூனிட்டியை கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுனால அடுத்து வந்த வேதாந்திகள் ஈஸியாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு காரியத்தை அவர் பண்ணி காமிச்சார், அக்காச லெங்தன் பிரித்து போயிட்டு வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணார். எந்த காலத்துலேயும் வைதிக தர்மத்தை விட்டுட்டு தன் அத்வைதத்தை ஸ்தாபிக்கவே இல்லை. அதனால வந்து நம்ம அப்படி டோட்டலாக பண்ண முடியாது. பட் பாஷ்யக்காரோட இதுன்னு கேட்டால் அவர் இல்லாமல் நம்ம சாதிக்கலாம்ன்றதுக்கு அவர் சாதிச்சு வச்சிருக்காள் ஒழிய, நமக்கு அது பூர்வபட்சமாக இருக்க ஒழிய. பட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் வி கன் டீமீன் அவ பண்ண அவளுடைய காரியம் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்றைக்கும் இது பண்ணவே முடியாது, குறை சொல்ல முடியாது. அதுக்கு காரணங்கள் வேறு. இன்னொன்று எல்லாமே பகவத் சங்கல்பம் தான். அப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கணுன்றது இப்போ அதை நினச்சி நான் வரைச்சி அப்போ விட்டு போயிடுத்து. இப்போ ஞாபகம் வருது, லோகத்தில் இத்தனை மதங்கள் இருக்குன்னு சொன்னால் அந்தந்த மதங்கள்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன குணம் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அங்கே இருக்கிற கூப்பிட்டு நீங்கள் இந்து மதத்தை பொத்திச்சுன்னா அவனால் இருக்க முடியாது. ஏன்னா அவன் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வேறு, அவன் இருக்கக்கூடிய குணங்கள் வேறு, அவனுக்கு இருக்க சரீர இது வேறு. அவனுக்கு அந்த மதம் தான் லாய்க்கு, அவன் அப்படி தான் இருப்பான். இல்லாட்டி டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்து பண்ணும், ரொம்ப கஷ்டம் அது. அதனால்தான் எல்லாமே பகவான் சங்கல்பத்துக்கு ஏற்ற எல்லாம் இருக்குது. இல்லாட்டி அப்புறம் அது பகவான் சங்கல்பம் அனர்த்தமாக போயிடும். இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் ஏன் இருக்குன்னா, எல்லாம் கீதையோட பேசிஸ் தான். அங்கங்கே இருக்கிறவனுக்கு என்னென்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய ஒரு மதம் அவனுக்கு. அந்த மதம் வேறு இடத்துக்கு போச்சதான் பிரச்சனை வருது, அந்தந்த மதத்துக்கான அங்கங்கே இருக்க பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனுக்கு இருக்க கண்டிஷன்ஸ் அங்கே இருக்குது, அவங்க அவன் குணங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான், அதான் திருப்பியும். அதனால் அத்வைதத்துக்கு என்ன கஷ்டங்கிட்டா ஒரு மாதிரி ஸ்தாபனம் பண்ணி போயிட்டா, ஆனால் நிறைய இடத்துல இன்டர்னலாக நிறைய இடிக்கிறது, நிறைய வேர்ட்ஸுக்கு அவளால் ஸ்ருதியை கொண்டு அர்த்தம் பண்ண முடியாது. அது வந்து அது அகடமிக்காக எல்லாத்துக்குமே உண்டு, அகடமிக்காக எல்லா ஃபிலாசபருக்கும் ஃபிலாசபர்ஸுக்குமே அந்த இஷ்யூ இருக்குது. அதை பாண்டுரங்கின் ப்ரொஃபஸர் இருக்கார், அது துவைத்த மத ப்ரொஃபஸர் பாண்டுரங்கின் பேர். அவரும் துவைத்தி, ஸ்ட்ராங் துவைத்தின். ஆனால் பியூட்டிஃபுல்லாக அதை எழுதி கற்றுன்றதில் பிரம்மசூத்திரத்தை நீங்கள் வியாக்கியானத்தை பூர்த்தியாக வாசிட்டோம்னா மூணு பேரோடதும் என்னோட எனக்கும் கொஞ்சம் அதில் இது உண்டு, அபிப்பிராயம் உண்டு. அவர் சொன்னதில் சென்ட்ரல் தீம் ஒன்று இருக்கும் எல்லா ஃபிலாசபிக்கும், அந்த சென்ட்ரல் தீமை வச்சுட்டு தான் அவன் வியாக்கியானம் பண்ணுவான். வியாக்கியானம் பண்ணிட்டே போச்சு சென்ட்ரல் தீம் வராது, அது கஷ்டம். நான் சொல்கிறது புரிஞ்சிட்டேலா, இப்போ நான் புதுசாக கீதைக்கு வியாக்கியானம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, புதுசாக வியாக்கியானம் பண்ணுறேன் கஷ்டம். என்னால் என் கீதையை வச்சுட்டு ஒரு தீம் வர முடியாது,
என் மனசுக்குள்ள ஓவரால் பிக்சர் என்ன கிடைக்கிறதோ அந்த பிக்சர் வச்சுருந்தா நம்ம ஏற்கனவே பண்ண முடியும். அப்போதான் சப்தங்களுக்கு அந்த மாதிரி புரிக்கும். இல்லாட்டி ஆத்மா ஆத்மான்னு பயந்து வச்சுக்கோ, என்ன புரியும், புரியாது. அதனால் அந்த இது எல்லாருக்கும் உண்டு, பாஷ்யக்காரருக்கும் உண்டு, நம்ம சம்பிரதாயத்துலையும் உண்டு. சென்ட்ரல் தீம் அதை வச்சுருந்தா ரெக்கன்சிலேஷன் நடக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும். அந்த சென்ட்ரல் தீம் இல்லாட்டி நம்மளால் வியாக்கியானம் பண்ண முடியாது எந்த ஒரு கிரந்தத்துக்கும். அதனால் அது உண்டு. அந்த பாண்டரிங்க அழகாக எழுதி தருது. அதை தீசில் மென்ஷன் பண்ணிருப்பேன் கடைசியில், அதுக்காக சொல்ல வந்தேன். சரி, அப்புறே இப்போ அந்நியச்ச அனிஷ்பண்ண யோகாக, அந்த பக்தி யோகத்துக்கு போக முடியாதவா, சாங்கியன யோகேன ஞான யோகேன, ஞான யோகத்தை கொண்டு யோக யோக்கியம் மனக்கிருத்வா, யோகத்துக்கு யோக்கியமாக இருக்கக்கூடிய மனசை வச்சுட்டு ஆத்மானம் பஷ்யந்தி, தங்களை காண்கின்றனர். அப்பரே யோ, அப்பறேனா வேறு சிலர், யோகாதிஷு ஆத்மாவலோகன சாதனேஷு அனதிகிருத்தா ஏ ஞான யோக அனதிகாரினா. இப்போ ஆத்மாவலோகனத்துக்கு இதுவாக இருக்கிறது, அனுகூலமாக இருக்கிறது ஞான யோகம் பக்தி யோகம் ரெண்டு தான். அதில் இவாளுக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா அந்த லெவல் போகலை. ஆனாலும் ஆத்ம ஞானத்தை நல்லா அவளே தெரிஞ்சின்றவா, பரோட்ச ஞானம் உண்டு அவளுக்கு, அபரோட்ச ஞானம் இன்னும் ஏற்படலை. நல்லா வாசிச்சிருக்கா, வாசி தனக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா அவளுக்கு. அவா ஒரு பக்கம் ததிகாரினச்ச, அதுக்கு அதிகாரம் இருக்கிறவாலும் என்ன பண்ணா, சில பேர் பகவான் சொன்ன மாதிரி ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருந்தால் கூட நீ கர்மயோகத்தையே பண்ணுன்னு சில பேர் சொல்கிறார் பகவான். அப்போ அப்படிப்பட்டவா சுகர உபாய சக்தாக, இது ஈஸியாகவும் இருக்குது. அவரே சொல்றார் கர்மயோகம் பண்ணுறது ஈஸிங்கிறார், ஸ்லிப்பாக சான்ஸ் கம்மின்றார். அதனால் அப்படிப்பட்டவா யபதேஷியாகனு சொன்னால் சில பேர் எக்ஸம்பிளரியாக இருந்திருக்கா, யாருன்னா ஜனக்கர் மாதிரி இருக்கவாலாம். அவளால் ஞான யோகத்தில் இருந்தால் கூட கர்மயோகமே அவள் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த மாதிரி இருக்கிறவாலும் என்ன பண்ணுறாங்க கேட்டால், கர்மயோகேன அந்தர்கத ஞானேன மனசா, கர்மயோகத்தினால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு மனசை கொண்டு யோக யோகிய யோகியதாம் அப்பா ஆபாத்திய ஆத்மானம் பஷ்யந்தி, அவர்களும் அதுக்கு ஒரு யோகியத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆத்மாவை காண்கின்றன் பொருந்தர். அதுக்கு கீழே இருக்கிறவா அந்நியே தூ ஏவம் அஜானந்த ஸ்ருத்வா அந்நியேபிய உபாசத்தை தேபி சாதி தரந்தியேவ மிருத்தியும் ஸ்ருதிபராயணாகனு 25வது பத்தியம். அந்யே வேறு சிலர் என்ன பண்ணுறாங்க கேட்டா, ஏவ மஜானந்தா, அவள் எங்கேயுமே காலக்ஷேபம்லாம் கேட்கல, தான் பேரில் எக்ஸாமின் பண்ணல. அதாவது ஞானம் எப்போ நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக ஏற்படும் சொன்னால், வெறும குரு சொன்னார் குரு சொன்னார் சொன்னால் ஏற்படாது. குரு சொன்னதை வச்சுட்டு நம்மளை சிந்தனை பண்ணணும் இல்லையா. ஸ்ரவணம் நிதித்தியாசனம் இருக்குது, மனநம் நிதித்தியாசனம், மூணும் பண்ணாதான் கன்விக்ஷன் வரும். இல்லை அடுத்த வாரம் சொல்ல முடியாது, இல்லாட்டி இல்லை எங்கள் குரு இப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். இல்லை எனக்கு தான் சரின்னு படுறதுன்னு எப்போ ஒருத்த கன்விக்ஷன் ஏற்படுறதோ அப்போ தான் உபதேசம் பண்ண முடியும். அப்போ இது இந்த இப்போ இப்போ சொல்லப்படுறதோ அந்த நிலைக்கு இன்னும் போகலை. ஆனாலும் உபதேசம்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு எனக்கு சரின்னு படுறது, என்னை விட்டுடுங்க நான் அதை பண்ணிக்கிறேன்ட்டு அவன் என்ன சொல்கிறான், குரு சொன்னதை வச்சுட்டு அவள் ப்ரிசீவ் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவா அந்நியேபிய சுத்வா உபாசத்தே, அந்நியபியான்னு சொன்னால் ஆச்சாரியபியா அவாகிட்ட கேட்டு உபாசனை பண்ணுறா. தேபி அவளும் கிரமமாக என்ன பண்ணுறான்னு கேட்டால், கிராஜுவலாக இந்த மிருத்யுன்ற சம்சாரத்தை கடக்கிறார்கள். அந்நேத்து யாரு, கர்மயோகாதிஷு ஆத்மாவலோகன சாதனேஷு அனதிகிருத்தாக, அதுக்கு அதிகாரம் இல்லாதவா அவா. அந்நேபியா அந்நேபியான்னு சொன்னால் தத்துவதர்ஷிபியா ஞானிபியா, தத்துவத்தை தத்துவ ஞானத்தை உண்மையாக அடைந்தவர்கள் ஞானிகளிடமிருந்து சுத்வா கேட்டுவிட்டு கர்மயோகாதிபிகி ஆத்மான உபாசத்தே, கர்மயோகாதிபிகி கர்மயோகாதிபிகின்னா கர்மயோகம் முதலில் விட்டு கொண்டு ஆத்மாவை உபாசிக்கிறார்கள். தே அபி அவர்களும் ஆத்ம தர்சனேன மிருத்யும் அதிதரந்தி, ஆத்ம தர்சனத்தை ஆத்மாவை தர்சிப்பதால் மிருத்யுவை கடக்கிறார்கள். ஏ ஸ்ருதிபராயணாக ஸ்ரவண மாத்திர நிஷ்டாகன் பண்ணது, ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனத்தில் வெறும் ஸ்ரவணம் மாத்திரம் போகிறோம். எங்கள் ஆச்சாரியமெல்லாம் பக்தி இருக்குது அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நிறுத்திட்டோ. யார் அவர்களும் அவளும் பூத்த பாப்பாக, பூத்த பாப்பாகனா போக்கடிக்கப்பட்ட பாப்பங்கள் உடையவர்கள், கிரமேண கிராஜுவலி கர்மயோகாதிக்கம் ஆரம்பிய அதிதரந்தி ஏவ மிருத்யும். அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கும் அந்த மேலே 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 உயர்ந்து கர்மயோகத்தெல்லாம் பண்ணி அவளும் ஆத்மாவலோகனத்தை செய்கிறார்கள். அபிஷப்தாதிச்ச பர்வபேதக அவகம்யதே அப்படின்னு சொன்னதுனால இவாளுக்குள்ள கணேஷன் தக்கள் தெரியறது,
இன்னும் அந்த கர்மயோகத்தையே தானே உணர்ந்து பண்ணலை, கேட்டு பண்ணுறா, தான் உணர்ந்து பண்ணுறவா ஞான யோகிகள் பக்தி பக்தி யோகிகள்னு நாலு விதமாக சொன்னார். அத்த பிரகிருதி சம்சிஷ்டஸ்ய ஆத்மனக விவேக அனுசந்தான பிரகாரம் பக்தும் சர்வம் ஸ்தாவரம் ஜங்கமம் ச சத்வம் சிதிச்சு சம்சர்கஜம் இத்தியாக. இப்போ இப்படிப்பட்ட பிரகிருத்தியோட கூடி இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய ஆத்மாவை விவேக அனுசந்தான பிரகாரம் அதனுடைய விவேகத்தை கொண்டு அறிய வேண்டிய விஷயத்தை எப்படி பண்ணுன்றது ஆரம்பிக்கிறார். இங்க இருக்கக்கூடிய ஸ்தாவரம் ஜங்கமம்னா மொபைல் இம்மொபைல் சராச்சரம் எல்லாமே எப்படி சித்த அச்சித்தனுடைய சம்சர்க்கத்தினால வருதுன்னு சொல்ல போறார். யாவத் சஞ்சாயித்தே கிஞ்சித்து சத்தம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத் வித்தி பரதஷதா. இதில் சத்வம் சத்வம்னா உயிர்னு அர்த்தம். சத்வம்னா அதில் உயிர், எந்த உயிராக இருந்தாலும் பிறந்த நமக்கு. இப்போ நம்ம சின்ன சின்ன உயிர் கண்டுபிடிக்கிறான், சின்ன சின்ன இன்னும் நுண்ணுயிரெலாம் கண்டுபிடிக்கிறான், கண்டுபிடிச்சா கூட அது அவைகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு செல்லாக தான் இருக்குது. இந்த பிரகிருத்தியோட அம்சம் ஏதோ ஒன்று இருக்குது அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு செல் கூட இல்லாமல் எதுவும் இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ ஆத்மா தனியாக பிரபவிக்க முடியாது, அதுக்கு ஏதோ ஒரு அம்சமான தேவை. ஒரு எக்ஸ்ட்ரீமில் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி டெவலப்டாக எல்லா ஆர்கன்ஸும் இருக்குது, இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் பார்த்தா இந்த வைரஸ் கைரஸ் எது சொன்னாலும் அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தோடு ஒட்டின்னு இருக்காது இல்லையா. அது மாதிரி யாவது சஞ்சாயத்தை கிஞ்சித்து என்னென்ன உயிர்கள் இருக்கோ அது ஸ்தாவரமாக இருக்கட்டும் ஜங்கமமாக இருக்கட்டும், ஜங்கமம்னா மொபைல் மூவபிள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் அந்த க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத்து. ஒரு ஆத்மா ஒரு சரீரம் இருந்தால் தான் அது பிறக்கின்றதுன்னு சாதிக்கிறது. யாவத்து ஸ்தாவர ஜங்கம ஸ்தாவர ஜங்கம ஆத்மனா சத்வம் சாயத்தே, அது ஸ்தாவரமாக இருக்கட்டும் இல்லை வந்து தமிழில் தாவரம் அப்படிங்கிறான் தான் ஸ்தாவரம் தாவரவியல்ன்றான், அது ஸ்தாவரத்துலேருந்து வரதாது. அப்புறம் ஜங்கமம்னா மூவிங். தாவத்து க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோகோ இதரேதர சஞ்யோகாத்து ஏவ ஜாயத்தே, இவைகளுடைய சேர்க்கையினால்தான் உயிர்கள் உண்டாகின்றன. சம்யுக்தம் ஏவ ஜாயத்தே நது இத்தரேதர வியுக்தம் இத்தியர்த்தா. அப்படி தோன்றக்கூடிய உயிர்கள்லாம் வெறும் பிரகிருதி மட்டும் உயிராக ஆறுதில்லை, வெறும் ஆத்மா மாத்திரம் ஒரு ஜீவனாக ஒரு இதுவாக ஆறுதில்லை, ஒரு பீயிங்காக ஆறுதில்லைன்னு சாதிச்சிடும். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் எஃப் பஷ்யதி சபஷ்யதி. மறுபடியும் பரமேஸ்வரன் போட்டுனா அதில் ஜீவாத்மா சொல்கிறார். சமம் சர்வேஷு பூதேஷு எவ்வளவு வெரைட்டி இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது சமம், இட்ஸ் சேம் அர்த்தம், இட்ஸ் சேம்னா இட்ஸ் சிமிலர்னு அர்த்தம். ஒரே ஆத்மா எல்லாத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். கடையில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை இல்லை இது வேண்டாம் வேற கொடுங்க வேற கொடுங்க, அவன் சொல்லுவான் அம்மா எல்லாம் ஒன்று தான்மா அப்படின்வான். அவன் சொல்கிறான் எல்லாம் ஒன்று தான் என்ன அர்த்தம்னா எல்லாம் ஒரே டைப்பு தான், நீங்கள் எத்தனை எடுத்துக்கொண்டோம்னா அதே தான் அப்படின்னு சொல்ல போகிறான். அது மாதிரி சொல்கிறார் இப்போ சமம் சர்வேஷு பூதேஷு. அப்போ அழியக்கூடியவைகளில் அழியாததாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை தான் நல்ல ஜீவாத்மாவை எவன் தன்னை பார்க்கின்றானோ அவன் தான் பார்க்கிறான். ஏவம் இத்தரேத்தர யுக்தேஷு சர்வேஷு பூதேஷு, இப்படி ஒன்றோடு ஒன்று கூடி இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் தேவாதி விஷமாக்காராது வியுக்தம். தேவன் மனுஷன் பிராமணன் இப்படி இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ்லாம் இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு தத்திர தத்திர தத்த தேகேந்திரிய மனாம்சி பிரதி பரமேஸ்வரத்வேன ஸ்திதம் ஆத்மானம் ஞாத்ருத்வேன சமானாகாரம். அப்படி அந்த தேக இந்திரிய மனசு இருக்கணும் அவைகளுக்கு பரம ஈஸ்வரனாகன்னு சொன்னால் கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய ஸ்திதம் ஆத்மானம் அந்த ஆத்மாவை ஞாத்ருத்வேனன்னு போட்டிருந்தார். ஞாத்ருத்வேனன்னு சொன்னால் அறிபவன், வெறும் ஞானம் இல்லை அறிபவன் இல்லையா. அப்படிப்பட்ட தேஷு தேகாதிஷு வினஷ்யத்து தேகங்கள் போனாலும் வினாச அனர்க சுபாவேன அவினஷ்யந்தம் ஏ பஷ்யதி, வினாசத்துக்கு அருகதை இல்லாத அழிக்க முடியாத அந்த ஆத்மாவை எவன் பார்க்கின்றானோ ச பஷ்யதி அவன் தான் பார்க்கிறான். ச ஆத்மானம் யதாவது அவசிதம் பஷ்யதி, அவன் ஆத்மாவை எப்படி இருக்க உள்ளதே உள்ளபடி அறிகிறான். யஸ்து தேவாதி விஷமாக்காரேன ஆத்மானமபி விஷமாக்காரம் ஜென்ம வினாசாதி யுக்தம் ச பஷ்யதி ச நித்யம் ஏவ சம்சரம் இது அபிப்பிராய. அதை விட்டுட்டு எப்படி தேவாதி விஷமாக்காரேன தேவன் வேற மனுஷன் வேறன்னு பார்க்குறவன் ஆத்மாவையும் இது சமம் இல்லை விஷமாக்காரம் சொன்னால் ஒவ்வொன்றும் வேற நினைக்கிறானோ அவன் மறுபடியும் பிறக்கிறான். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ ஒரு 200 years பேக்கு கன்ஃபியூஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும், ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் ஸ்மார்ட்டாக என்ன வருது. ஸ்மார்ட்னா என்ன ஆக்சுவலாக
கொஞ்சம் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா. நோக்கியா 3310 ஃபோனுக்கு ஸ்மார்ட்னஸ் கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் போட்டு அமுத்தி கமுத்தி பண்ணும். ஆனால் இப்போ இருக்கிற ஃபோனில் பேசினா அது புரிஞ்சுக்கிறது. அப்போ அதை காட்டுறது அறிவு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு சொன்னால் இந்த ஃபோன் உடஞ்சி போச்சு வச்சுக்கோங்கோ, அந்த ஃபோனில் அறிவும் போயிடுறது. புதுசாக ஒரு ஃபோன் உண்டு பண்ணணுன்னா அறிவோடு உண்டு பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுறான், முதல்ல ஃபோனை உண்டு பண்ணிட்டு அப்புறம் வெளிலேருந்து தயிர்லேருந்து மோருக்கு விடுற மாதிரி கொஞ்சம் அறிவு அதுக்குள்ளே விடுறான். ஆனால் நம்ம சரீரம் அப்படி இல்லை, புறக்கச்சியவே அறிவோடு தான் பார்க்கறது. அந்த அறிவு ஆத்மா விடுது இல்லையா, தெரியாது, தெரியாமல் இருக்கு. என்னம்மா ஞானம் சொல்கிறது, அறிவு தான் ஞானம். அதாவது ஞானம் அறிவு எல்லாம் ஒன்று தான். இல்லாட்டி அதான் கேள்வி கேட்கலாம், ஸ்தன்யபானம் எப்படி பண்ண முடியும்? நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் பாருங்க, எல்லாம் புரியும். இயற்கையை பார்த்தாலே மான் குட்டி போடுறது, இல்லை அது குட்டி போடுறது, போட்ட நாய்க்கு எழுந்தது, தாயோட மணிக்கு ஓடுறது. இப்போ அதுக்கு அறிவு பிறந்த பிறந்தா உண்டாகணும்னா 10 பேர் போய் ட்ரைனிங் கொடுத்து அதை தூக்கிட்டு போய் நம்ம எல்லாம் பண்ணுறது இல்லையே. மனுஷன்தான் அதில் கொஞ்சம் மந்தமாக இருக்கான், மிச்ச விலங்குகள்லாம் செம பாஸ்ட். கண்ணுக்குட்டி இப்போ நீங்கள் எத்தனை பேர் பார்த்துக்கிறது இல்லை, கண்ணுக்குட்டி பிறந்தவொடனே பார்க்கணும், பிறந்தவொடனே குதிச்சு ஓடும், விழுவோம், தமாலில் கீழே விழுவோம், விழுந்து நிற்கும். அந்த பிரவிற்த்தி எப்படி ஏற்படுறது? அந்த அறிவு நேச்சுரல் இல்லாட்டி இருக்க முடியாது. இல்லாட்டி என்னென்னா அது ஒரு ஜேஜ் வந்து அப்புறம் ஸ்கூலில் போட்டு அப்புறம் அதை கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணணும், அப்போலாம் இல்லையே இல்லையா. அதனால தான் இந்த ஜீவாத்மாக்கு அறிவுன்றது இன்றியமையாதது, பிரிக்க முடியாது. சரீரத்தினால் அதுக்கு அறிவு இல்லை, அறிவு அதில் என்ன இருக்குது, அந்த அறிவு பிரசரிக்கிறது. ஒரு சரீரம் கிடைச்ச உடனே அந்த சரீரத்துக்கு ஒரு யோகியத்தை வந்த ஏன் கர்ப்பத்தில் இருக்கச்சேவே எவ்வளோ தெரிகிறதுன்றான். இன்னைக்கு எல்லாம் ஸ்கேன் பண்ணி சொல்கிறான், குழந்தைக்கு தெரிகிறது 8 மாதத்துலேயே அது வந்து எல்லாம் உண்டு அப்படின்ற. எப்படி தெரிகிறது இப்போ? அறிவு இருக்குது உள்ளுக்குள்ளே. அதனால்தான் அப்படி எவன் அறிந்து கொள்கிறானோ தாத்பரியம். சமம் பஷ்யந்தி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் ந ஹினஸ்தி ஆத்மான ஆத்மனா ஆத்மானம் ததோ யாதி பராம்கதிம். 28வது ஸ்லோகம். சமம் பஷ்யன், இப்படி எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய எவன் பார்க்கின்றானோ ஈஸ்வரனையும் சொன்னால் அந்த இடத்துல ஆத்மாவை, அந்தந்த சரீரத்துக்கு அவன் ஈஸ்வரன் இல்லையா. எனக்கு விருப்பம் இல்லை வச்சுக்கோ, உங்களால் என்ன ஒன்றும் காரியம் பண்ணவுக்க முடியாது, பண்ண முடியாது. ஆனால் காரையோ ஸ்கூட்டரையோ அதுக்கு விருப்பத்தை நம்ம பார்க்கறது இல்லை, போட்டு உதச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு ஜீவாத்மாவை அவளுடைய விருப்பம் இல்லாமல் காரியம் பண்ண தெரியுது, ஆத்திலேயே பார்த்துட்டு இருக்கணுமே தான். குழந்தைகள் பண்ண முடியாது, ஒன்றும் இல்லை. உங்கள் பேரங்கிட்ட பேத்திக்கிட்ட ஒரு பென்சிலை கொடுத்துருக்கு வாங்க ட்ரை பண்ணுங்க, முடியாது. அது அதுக்கு ஒரு ஒரு இது இருக்குது, அந்த ஈகோன்னு தான் அந்த ஒரு இது இருக்குது, தனித்துவம் இருக்கா இல்லையா. அது மாதிரி எல்லாத்துக்கும் அப்போ அந்த சரீரத்துக்கு ஈஸ்வரனாக இருக்குது, அதுவும் ஒரு சரீரம் தானே, வேலை வாங்கினாலும் வேலை வாங்க முடியாது. அது அந்த ஆத்மா சம்மதிச்சாதான் அந்த குழந்தையோ யாராக இருந்தாலும் வேலை வாங்க முடியும். இல்லை கெஞ்சனும் கண்ணாராஜா அதை அவங்க பண்ணலானா அப்போ அதுக்கு தளர்ந்து பண்ணுறது. அப்போ அந்தந்த சரீரத்துக்கு அந்தந்த ஆத்மா ஈஸ்வரனாக இருந்துருக்கு. ந ஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம், இப்படி அறிபவன் தனக்குத்தானே ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி கொள்வதில்லை. அதாவது இன்னும் கீழே தள்ளுறதில்லை, மேலே மேலே அவன் இது தெரிஞ்சுட்டான்னா ஒன்று அந்த சரீரத்திலே ஞானம் பூர்த்தியாக இருந்தால் நரகதி ஏற்பட்டுறது, இல்லாட்டி மேலே மேலே இன்னும் நல்ல கதி ஏற்பட்டு கடைசியை அடைகிறான்னு தாத்பரியம். சர்வத்திர சர்வத்திர நல்லது தேவாதி ஷரீரேஷு தத்த சேஷித்வேன ஆதாரத்தையா ஷரீரேஷுக்கு ரே விட்டு போயிட்டு போட்டிருந்தோம், அங்கங்கே தேவாதி சரீரங்களில் தத்த சேஷித்வேன அந்தந்த சரீரத்துக்கு சேஷியாக இருந்துட்டு ஆதாரத்தையா நியந்திரத்தையாச்ச சித்தம் ஈஸ்வரம் ஆத்மானம், ஆதாரமாகவும் நியந்தாவாகவும் இருக்கக்கூடிய தன்னை தேவாதி விஷமாகார வியுக்தம் வெளித்தோற்றத்தில் தான் ஆண் பெண் குழந்தைகளாம் இருக்கே தவிர எல்லாத்துக்குள்ளையும் பார்த்தோம்னா ஞான ஏக ஆகாரத்தையா ஞாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சமம் பஷ்யன் ஆத்மனா மனசா, ஆத்மனா மனசா மனசால் ஸ்வம் ஆத்மானம் ந ஹினஸ்தி ரக்ஷத்தின்னு அர்த்தம், சம்சாராத்து மோச்சயதி, இந்த சம்சாரத்திலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்கிறான். ததஹ தஸ்மாத்து ஞாத்ருதையா சர்வத்த சமானாகார தர்ஷனாத்து பராம்கதி ஞாதி. ஏன்னா ஜீவாத்மாக்கு ஞாத்ருத்தம் ஒத்துக்கல வச்சுக்கோங்கோ, எப்படி ஞானம் ஏற்படும் இப்போ? அப்போனா அவன் பந்தத்தே இருக்க வேண்டியது தான். இப்போ பந்தத்தில் இருக்கான்னு சொன்னால் நீங்கள் பந்தத்தை ஒத்துண்டேன்னா பந்தத்திலேருந்து மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அப்போ அந்த சேஞ்சுக்கு அவன் ஈ ஷுட் பி சப்ஜெக்ட் த சேஞ்ச் இல்லையா. இப்போ பந்தத்தில் இருக்கான் மோட்சத்துக்கு போகணும்னா அப்போ நான் பந்தத்தில் இருக்கேன் நான் மோட்சத்துக்கு போகணுன்ற எண்ணமான அவன் ஏற்படணும், அது கூட அவன் ஏற்படாதுன்னு சொன்னால் எப்படி மோட்சத்துக்கு போக முடியும்?
அதனால தான் அவன் என்ன பண்ற அத்வைதிகள் எல்லாமே பொய்யின்னுட்டாங்க. ஒருத்தன் ஜோக் சொல்லுவான் வேடிக்கையா, ஒரு கடத்தருவில் ஒரு விசிட்டாத்வைத்தியும் அத்வைத்தியும் போயின்னு இருக்கா. போயின்னு இருந்தா ஒரு மதம் பிடிச்ச யானை எதிர வருது. மதம் பிடிச்ச யானை எதிர வந்தா இவன் அதுக்கு முன்னாடி அத்வைதி சொன்ன எல்லாம் போயிடா நீ பொய் நான் பொய்ன்னு சொல்லுறான் அத்வைதி. விசிட்டாத்வைத்திக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. பார்த்தா மதம் பிடிச்ச யானை எதிர ஓடி வருது. ஓடி வந்தா விசிட்டாத்வைத்தி என்ன பண்ற, அவனுக்கு எல்லாம் உண்மை தானே, லோகம் போயெல்லாம் உண்மை அவனுக்கு. ஸோ நாம நான் இருக்கேன், யானை இருக்கு, யானை என்ன தெரிஞ்சது, நான் ஓடுறான். இவன் ஓடினா இவனோட ஃபாஸ்ட்டாக அத்வைதி முன்னாடி ஓடிட்டு இருக்கான். இவன் அவனுக்கு ஏண்டா இப்போ உள்ள பொய்ன்னு சொன்னியாடா, ஏன்டா ஓடிட்டுருக்கேன் கேட்டான். அவன் சொன்னானா, நான் ஓடுறதும் பொய்ன்னு நினைச்சுப்போனாலும் இப்படி பேசலாம், இப்படி ஆர்கியூ பண்ணுறது, இருக்கிறதும் பொய்ன்னு தான் என்ன பொய்ன்றா, நான் ஓடுறதும் பொய்னா என்ன கதையாக இருக்குது. அதான் இவெல்லாம் வெய்யரா பிரச்சனை. நீ ஜீவாத்மாவுக்கு ஞானம் ஏற்படாதுன்னு சொன்னால் அவனுக்கு மோட்சமே கிடைக்காது, அவன் அப்படியே இருக்க வேண்டியதுதான். அதான் என்ன சொல்கிறாவா, எல்லாம் மாயேன்னுட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜீவாத்மாவே இல்லைன்ற கடைசியில் ஆத்மா இல்லை ஜீவாத்மான்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்றா. இப்போ நீ பேசுகிற நீங்கள் எப்படி பேச முடியும், இப்போ எப்படி பேசுறது, இப்போ பந்தவன் தோற்றம், ஜீவாத்மா தோற்றம், ஈஸ்வரன் தோற்றம், எப்படி வந்ததுன்னு எனக்கு கேட்காத அப்படின்னா நீங்கள் இப்படி ஆர்கியூ பண்ணுங்க சொல்லுங்க. அதனால்தான் கண்டிக்கிறது அந்த மாதிரி வரச்சு அப்படி சொல்லச்சு. இந்த இந்த சம்பிரதாயத்தில் அந்த மாதிரி கிடையாது. என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவன் புரிஞ்சுக்கிறான் ஞாத்ருதையா, அவன் அறிவு மாத்திரம் இல்லை அறிபவன், அப்படிப்பட்டவனை சர்வத்திர சமானாகார தர்சனாத் பரம் கதி யாத்தி, எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அவன் உயர்ந்த கதையை அடைகிறான். கம்யதே இது கதிகி, கதிகின்னு என்ன ஆக்சுவலா அதுக்கு போட்டுனர், கதிகினாலே கம்யதே அடையப்படுகிறதுன்னு அர்த்தம் இல்லையா. பரம் கந்தவியம் யதாவத் அவசிதம் ஆத்மானம் பிராப்தியோதி, அப்ப அடையப்பட வேண்டிய ஆத்மாவை அவன் உள்ளதை உள்ளபடி அடைகிறான். தேவாத்யாக்கார யுக்ததையா சர்வத்திர விஷமம் ஆத்மானம் பஷ்யன்னு ஆத்மானம் ஹினஸ்தி, எவனொருவன் வேறு வேறாக அறிகிறானோ அவன் என்ன பண்றான், பவ ஜலதி மத்தியே பக்ஷிபதி, மறுபடியும் சம்சார சாகரத்தில் அவன் வேறான். தன்னை பத்தி உண்மையா தெரிஞ்சுக்காதவன் மறுபடியும் வேறான்னு சொல்லிட்டார். பிரகிருத்தியை வச்ச கர்மானி பிரியமானி சர்வஷஹ எஃப் பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாலம் ச பஷ்யதி. ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ஸ்லோகம் இது. இதை பண்றது முழுக்க பிரகிருதி தான் அப்படின்னு இப்போ பண்ணக்கூடிய காரியம் முழுக்க பண்றது பிரகிருதி தான் இல்லையா. தன்னை பண்ணாதவனாக எவன் பார்க்க வேண்டும் சொன்னா இப்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் கர்த்தான்னு சொல்லிட்டு இப்ப கர்த்தா இல்லையான்னு சொன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த தேகம் இயங்கிறது இல்லையா பேசிக்கா, அந்த இயக்கத்தை நம்மளால நடக்கல. ஏன்னா பசினா என்ன, இப்போ உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பசின்றது உள்ள இருக்கக்கூடிய அக்னிக்கு தீனி தேவை. யார் அந்த அக்னியை வளர்த்து விட்டது, நம்ம தான் வளர்த்து விட்டோம். அப்ப அந்த அக்னிக்கு தீனி தான் பசி. அப்போ ஒருத்தர் சொன்னார், இன்னமும் ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்னார் இந்த தேகத்துக்கு, அவர் சொல்றாரு இதுக்கு ரொம்ப சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்படி சொல்றாரு, கையை காட்டி இது ரொம்ப தீனி போடக்கூடாது அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் தான், அப்போ அவர் இருக்கிற பாவமே தான் வேற, நான் இது சரீரம் வேற நடந்துட்டு இருக்கார். அவர் பசினா என்னன்னு கேட்டா உள்ளுக்குள்ள இருக்க அக்னி, அதுக்கு தீனி தேவை தான் பசி. அப்ப நான் ஒன்றும் பண்ணல ஆக்சுவலா, சரீரத்துக்கு பசிக்கிறது அப்படிப்பட்ட இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது சரீரம் பண்றது நான் பண்ணல அந்த மாதிரி அனுசந்தானம். சர்வாணி கர்மாணி காரிய காரண கர்த்தத்துவே ஹேதுகும் பிரகிருதி ருச்சதே. அப்ப எல்லா காரியங்களுக்கும் முதல்ல எது கர்த்தத்துவம், முதல் பேசிக் கர்த்தத்துவம் பார்த்தா சரீரத்துக்கு தான். நம்மள அறியாம நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இன்வாலண்ட் ரியாக்ஷன் தான் இங்க முக்கியம். வாலண்டரி இல்லை, நிறைய இன்வாலண்ட் ரியாக்ஷன் இருக்கு. இமம் ஓடுறது, மூச்சு விடுறோம், சங்கல்பம் பண்ணா கூட எவ்வளோ நேரம் மூச்சு தடுக்க முடியும், தடுக்க முடியாது. ஸோ நேச்சுரலாக ஆக்ட் ஆகுது, ரத்தம் ஓடுறது உள்ள ரத்தத்தை நிறுத்த முடியுமாண்ணே, நிறுத்த முடியும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரகிருதி தானாக இயங்கிட்டு இருக்கு. முதல் ஆக்ஷன் பிரகிருத்தியோடது, அப்படி ஆக்ட் பண்ணக்கூடிய பிரகிருத்தியை நம்ம என்ன பண்ணுற சங்கல்பம் பண்ணி அதை நம்ம வேலை வாங்குறோம். அப்படி இது பூர்வோக்த ரீதியாக பிரகிருத்தியாக கிரியமானி இது யக பஷதி, இதெல்லாம் பிரகிருத்தியினால் செய்யப்படுவையான காரியங்கள். தத்தா ஆத்மானம் அகர்த்தாரம் ஞானாக்காரம் செய்ய பஷதி, அப்போ இதில் இருக்கக்கூடிய அறிவு மாத்திரம்தான் நான் அப்படின்னு எவன் பார்க்கின்றானோ தஸ்ய பிரகிருதி சம்யோக, அவனுடைய பிரகிருதி சம்யோகமானது ததிஷ்டானம் தஜன்ய சுகதுக்கானுபவச்ச கர்மரூப அஜான கிருதானி இது ச யஹ பஷ்யதி. அப்போ எல்லாமே கர்மரூபமாக இருக்கக்கூடிய அஜானத்தினால் செய்யப்பட்டவன் எவன் பார்க்கிறானோ அவன் உள்ளது உள்ளபடி பார்க்கிறான். ஆக்சுவலாக நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம ஃபிலாசபிக்கலாம் போக வேண்டாம், ஒரு லிஸ்ட் எடுப்போம். இன்றைக்கி நம்ம மாத்திரம் எவ்வளோ சாமான்கள் வச்சுருந்துருக்கோம், எதெல்லாம் இல்லைன்னா எதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம நம்ம சர்வே பண்ணோம், எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடும்.
எவ்வளோ பெரிய வீட்டை கூட அவ்வளோ சாமான் சேர்த்து வைக்கிறோம், ஒன்றும் இல்லை உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக நாளைக்கு இதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம் வச்சுக்கோங்க, எல்லாமே ஆல்மோஸ்ட் உள்ள வந்துடும். அப்படி பார்க்கச்சே ஒவ்வொன்றா பார்க்கச்சு. அதில் எக்ஸ்ட்ரீம் கேஸ் என்னென்னா, இந்த சரீரம் இல்லாட்டி கூட ஆத்மாவுக்கு இருப்பு இருக்கு, இந்த சரீரத்தோடு நான் போகலை நான் போக மாட்டேன் அப்படின்ற எண்ணம் கன்விக்ஷன் ஆனது வரணும். அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவலோகனம் ஆகிடுதுன்னா அது ஸ்திரமாக இருக்கும். அப்படி சொல்கிற எல்லாமே அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை நீங்கி எவன் உள்ளதை உள்ளடி பார்க்கிறானோ அவன் பார்க்கிறான். யதா பூத பிருத்தக்பாவம் ஏகஸ்தம் அனுபஷதி ததையேவச்ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியதே ததா. எப்போது அப்படி பூதத்தை காட்டிலும் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறானோ அப்படி, அதான் நம்ம பஞ்சமய என்று சொல்லிச்சு, அன்னமய பிராணமய மனோமய விஜானமய, அந்த விஜானமயம் தான் ஆத்மா. அப்புறம் அன்னமயம் இல்லை, பிராணமயம் இல்லை, மனோமயம் இல்லை. அப்படி அப்படி நான் யாரும் கேட்டால் பிரம்மன், பிரம்மன்னா யாருன்னா தானே தான், அந்த ஆத்மா தான். பிரகிருதி புருஷ தத்வத்வய ஆத்மகேஷு தேவாதிஷு சர்வேஷு பூதேஷு சத்சு தேஷாம் தேவத்வ மனுஷ்யத்வ ஹ்ரஸ்வத்வ தீர்கத்வாதி பிருத்தக்பாவம் ஏகஸ்தம். இப்போ பிரகிருதி புருஷ சேர்ந்துருக்கு, சேர்ந்ததுனால அந்த நேமன் ஃபார்ம்லாம் வருது, தேவன் மனுஷன்லாம். அப்படி இருக்கக்கூடிய அவைகளில் தேவத்வம்னா தேவனாக இருக்கும் தன்மை, மனுஷத்துவம்னா மனுஷனாக இருக்கும் தன்மை, இப்படிப்பட்ட குள்ளமாக இருக்கிறது ஒசனமாக இருக்கிறது இதெல்லாம் தவிர நான் வேறு. ஏக தத்வஸ்தம் பிரகிருதிஸ்தம் எதா பஷ்யதி, நான் வெறும் ஞானாகாரம் இது எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எவன் பார்க்கிறானோ. ந ஆத்மஸ்தம், இது எல்லாம் பிரகிருதியில் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் எனக்குள்ளே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஆண் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஆண்மை அல்லது ஆணாகிருத்தம் தன்மை இந்த சரீரத்தினால ஏற்படுத்த ஒழிய வாசத்தில் ஜீவாத்மாவுக்கு ஆன்ற விவகாரம் கிடையாது. ததையேவ பிரகிருதிதக ஏவ உத்தரோத்தர புத்திர பௌத்திராதி பேத விஸ்தாரம் செதா பசதி. அப்படி பிரகிருத்தினாலேயே மகன் பிறக்கிறான், பொண்ணு பிறக்கிறான், இல்லை பேரன் பேத்தி பிறக்கிறானா, எல்லாம் அந்த சரீரத்தோட தர்மங்களே தவிர ஆத்மாலேருந்து இந்த ஆத்மா பிறக்கிறது இல்லை. எதா பசதி ததா ஏவ பிரம்ம சம்பத்தியதே, அப்போதான் என்ன பண்ணுறா பிரம்மத்தை அடைகிறான்னா என்ன அர்த்தம்னா, அனவச்சின்ன ஞானேகாக்காரம் ஆத்மானம் பிராப்னோதி இத்தியர்த்தக. அப்போதான் அந்த ஞானம், ஞானம் மட்டுமே ஆகாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அவன் அடைகிறான்னு தாத்பரியம். ஆத்மா தான் அநாதித்வாத்து நிர்குணத்வாத்து பரமாத்மா அயம் அவ்விய சரீரஸ்தோப்பி கௌந்தேய கரவத்தை நெளிப்பியதேன்னு சொல்கிறார். இப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு பிறப்பு கிடையாது, குணம் கிடையாது, அதனால் இது பரமாத்மாவாக இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இந்த உடம்புல இருந்தால் கூட ஒன்றும் பண்ணுறதில்லை, ஆக்சுவலாக எதையும் அது அடைவதும் இல்லைன்னு சொன்னார். ஐயம் பரமாத்மா அப்படின்னு சொன்னால் முன்னே சொன்ன பரமாத்மா ஜீவாத்மா தேகாத்து நிஷ்கிருஷ்ய சுபாவி நிரூபித்தா. இந்த தேகம் பிறந்ததுனால ஆத்மா பிறந்தது இல்லை, ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் ஒரு ஆத்தில் புதுசாக ஆத்மா உண்டாகலை, எண்ணி இருந்த ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுத்துகிட்டு இருக்கு. அப்போ தேகத்தை காட்டில் தனியாக இருந்துட்டு இருக்கு அனாதியாக. சரீரஸ்தக அப்படி அனாதித்வாத்து சரீரத்தில் இருந்தால் கூட பிகினிங்லெஸ்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. அவ்வியகனா வியரகிதா, இந்த சொரூபத்தை மாத்திரம் சொல்கிறார். ஆத்மாவுக்கு சொரூபம் உண்டு சுபாவம் உண்டு, நம்ம சொரூபத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் ஒத்துக்கல, ஆனால் சுபாவமாக இருக்கக்கூடிய தர்மபூத்த ஞானத்தில் மாற்றத்தை ஒத்துன்னு இருக்கோம், அதனால தான் பிறப்பு ஏற்படுறது. இங்கே சொல்லக்கூடிய அபியமானது சொரூபத்தில், சொரூப ஞானத்தில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நிர்குணத்துவாதம்னு சொன்னால் பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தர்ம குணங்கள்லாம் கிடையாது, அதனால் எதையும் பண்ணல எதுவும் அடையலைன்னு சொல்லிட்டார். தேக சுபாவை நலிப்பியதே நபத்தியதே, அதனால இந்த ஓயும் மூப்பு பிறப்பு பின்னி எல்லாமே வந்து சரீரத்துக்கு தான், சரீரம் தான் ஏஜ் ஆறுதே ஒய்ய உள்ளக்கு ஆத்மாக்கு ஏஜ் கிடையாது, அது வந்து ஏஜ்லெஸ் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு கேள்வி வரலாம், எத்யபி நிர்குணத்வாத் ந கரோதி நித்திய சம்யுக்தஹ தேக சுபாவை கதம் நலிப்பியதே இத்தியத்ராக. எப்படி சுவாமி இது, இவ்வளோ தேகத்துக்குள்ளே இத்தனால இருக்குச்சு, அதோட கூடவே எதுவும் ஓடுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, எப்படி இதுக்கு எதுவும் ஒட்டாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு இவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். பட் நம்ம வாட்ஸ்அப் இருக்கிறனால நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கிடைக்கிறது. அப்போ ஒரு ஆச்சாரியன் சொன்னார், எப்படி பாலானது மாறிண்டே இருக்குது, பால் மாறிண்டே இருந்தாலும் அதில் மாறாமல் வெண்ணன்ற ஒரு வஸ்து, நெய்ன்ற ஒரு வஸ்து இருக்கா இல்லையா, பால் தயிராது தயிர வெண்ணையாக வெண்ணெய் நெய்யாது, பால் கெட்டு போகிறது நெயிலும் கெட்டு போகிறது வெண்ணெய் கூட கெட்டு போகிறதுன்னு வச்சுப்போம், ஆனால் நெய் ஆக்கிட்டோம்னா அது கெடாமல் இருந்துட்டு இருக்கா இல்லையா, அது மாதிரி அது ஒட்டாமல் இருந்துட்டு அழகாக வெளில வருதா இல்லையா. இப்போ வெண்ணெய் பாலோடைய ஒட்டிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெண்ணெய் எடுக்கவே முடியாது, ஆனால் நல்லா வெண்ணெய் எடுக்க முடியறது
அப்போ அது உள்ளேயே இருந்துருக்கு, அதுபோல் ஓட்டாமல் இருந்துருக்கு. அது மாதிரி போட்டுட்டார். இப்போ யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாஷம் நோபலிப்யதே சர்வத்ர அவஸ்தோ தேகே ததாத்மா நோபலிப்யதே. எப்படி ஆகாஷமானது ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம், எல்லா இடத்துலையும் இருந்துருக்கு, ஆனால் எதுவும் அதில் ஒட்டுறது இல்லையே. சேர்த்த வாரி போடுறா இல்லை சொல்லுவாள், படுத்துன்னு துப்புற மாதிரின்னு சொல்லுவாள். எவ்வளோ நம்ம இது பண்ணாலும் திரும்பி நம்ம மேலே தான் போகிறது, ஆகாசத்தில் எதுவும் போக போகிறதே இல்லை, எவ்வளோ சேர்த்த மாதிரி கொட்டினாலும். அது மாதிரி இந்த ஆத்மாவானது தன்னுடைய ஞானத்தினால முழு தேகத்தில் பரவி இருந்தாலும் அதுக்கு ஒன்றும் ஆக்சுவலாக ஒட்டுறது கிடையாதுன்னு. எத்தா ஆகாஷம் சர்வகதம் அபி, ஆகாஷமானது எல்லா இடத்துலையும் இருந்தால் கூட, சர்வைகி வஸ்துபிகி சம்யுக்தம் அபி, எல்லா வஸ்துக்களும் சேர்ந்து இருந்தால் கூட, சௌக்ஷ்மியாத்து சர்வ வஸ்து சுபாவைகி நலிப்பியதே, அது சட்டிலாக இருக்கிறதுனால எந்த வஸ்து சுபாவத்தினாலும் ஒட்டுறது கிடையாது. ததா ஆத்மா, அப்படியே ஆத்மாவும் அதி சூக்ஷ்மியாத்து, அதுவும் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால சர்வத்திர சர்வத்திரன்னு சொன்னால் தேவ மனுஷியாதோ தேகே அவசிதா அப்படி, தேவ மனுஷன் இத்தியாதி தேகங்கள் இருந்தால் கூட தத்தன் தேக சுபாவை நலிப்பது, அந்தந்த தேக சுபாவத்தினால ஒட்டுவதில்லை. சரி, ஒட்டுறதில்லைன்னு சொன்னால் எப்படி பின் அறிகிறது? அதாவது இப்போ ரெண்டு ஒரு கேட்சி ஆகிட்டு, இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொன்னால் எதுவும் அதில் ஒட்டுறதில்லைன்னு சொன்னால், பட் ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதா இல்லையா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதே அப்படின்னு கேட்டால், அதுக்கு உதாரணம் சொல்கிறார், யதா பிரகாஷயதி ஏகா கிருத்தம் லோகம் இமம் ரவி க்ஷேத்திரம் க்ஷேத்ரி ததா கிருத்தம் பிரகாஷயதி பாரத. எப்படி இந்த சூரியனானவன் ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் காட்டுகிறானோ, அது மாதிரி இந்த ஆத்மாவும் ஹதயத்தில் இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் அது ஞானத்தை அடைகிறது தாத்பரியம். யதா ஏகா ஆதித்யா ஸ்வயா பிரபயா கிருஷ்ணம் இமம் லோகம் பிரகாஷயதி, ஆதித்யனானது தன்னுடைய பிரகாசத்தினால மொத்த லோகத்தையும் காட்டுகிறதோ, ததா அப்படியே க்ஷேத்திரம் அபி க்ஷேத்ரி மம இதம் க்ஷேத்திரம் ஈதம் இது கிருஷ்ணம் பகிஹி அந்தஸ்ச ஆபாத தலமஸ்தகம்னு ஸ்ருதி வாக்கியத்தை போட்டுட்டார், ஸ்வகீயன ஞானேன பிரகாஷயதி. இப்போ மேல் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஆகாஷமான எல்லாத்தையும் பரவிருக்குன்னு சொல்லிட்டார், ஆனால் ஜீவாத்மா அந்த மாதிரி தேகத்துக்குள்ள முழுக்க சுரூபத்தினால பரவலை, ஜீவாத்மா அணு, அது ஹிரதயத்தில் தான் இருக்கு. முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் ஜெனரலாக சொன்னார் அப்படி ஆகாஷம் மாதிரின்னு சொன்னார், ஆனால் ஜீவாத்மா ஆகாஷம் மாதிரி இல்லை, ஏன்னா ஆகாஷம் எல்லாத்துலேயும் பரவி இருக்கு, ஆனால் ஜீவாத்மா ஹிரதயத்தில் அணுவாக இருந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உதாரணம் சொல்கிறார், இப்போ சூரியன் ஒரு இடத்துல இருந்துட்டு மொத்த உலகத்தையும் பிரகாஷிக்கிறதோ, அது மாதிரி இந்த ஜீவாத்மாவும் தன்னுடைய தர்மபூத ஞானத்தினால மொத்த சரீரத்தையும் அது அடைகிறது. ஏன்னா மொத்த சரீரத்தையும் ஆத்மா வந்து பரவிருக்குன்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்க, இந்த ஜென்மால இல்லை, இந்த ஜென்மால மனுஷன், அடுத்த ஜென்மால இரும்பா வரணும்னு வச்சுக்கோ, அப்புறம் எறும்பு சுற்றி ஆத்மா வெளில இருக்கணும், அது கஷ்டமாக போயிடும். அப்படி எறும்பா இருக்கு யானைக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோ, கஷ்டமாக போயிடும், ஜெயினவாதம் மாதிரி. அதனால ஆத்மா அணுதான், ஆனால் தர்மபூத ஞானம் எவ்வளோ தூரம்னா போகலாம், அதனால ஒன்றும் குறவில்லை. எதா ஏக ஆதித்யா ஸ்வயா பிரபையா கிருத்தம் இமம் லோக பிரகாஷயதி, எப்படி ஆதித்யநானவன் தன்னுடைய பிரபையினால மொத்த லோகத்தை பிரகாசப்படுத்துகிறானோ, ததா க்ஷேத்திரம் அப்படி க்ஷேத்ரி மம இதம் க்ஷேத்திரம் ஈதம் இது கிருத்னம் பகிஹி அந்தஸ்ச ஆபாத தலமஸ்தகம் ஸ்வகீயன ஞானேன பிரகாஷயதி. அப்படி அந்த க்ஷேத்திரத்தையும் சரீரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காட்டுறதான் தர்மபூத ஞானமானது. பட் நமக்கு சங்குச்சிதமாக இருக்குது, பட் யோகிகளுக்குலாம் சக்தி இருந்திருக்கு உருவுகளெல்லாம் இது பண்ணுறதுக்கு, நமக்கெல்லாம் இல்லை, நமக்கு ஏதோ நம்மளால் பின்னாடி எதுவும் தெரிஞ்சிக்க முடியாது இப்போ இல்லையா, உன் முதுகு பார்க்குற முதுகு மேலே பார்க்க முடியலையே, அதுக்கே நமக்கு டிபெண்டன்ஸ் இருக்குது. ஆனால் யோகத்தில் வரைச்சே இந்த சக்தியானது ஏற்படுறது, அப்படி மொத்தத்தையும் காட்டக்கூடிய சக்தியை யோகத்துக்கு இது ஆத்மாவுக்கு இருக்குது, அந்த தர்மபூத ஞானத்துக்கு இருக்குது. அத்தா பிரகாஷியாத் லோகாத்து பிரகாஷாக பிரகாஷகாதித்ய பிரகாஷகாதித்யவது வேதித்ருவேன வேதித்ருத்துவேன வேத்திய பூதாத்து அஸ்மாத் க்ஷேத்ராத்து அத்தியந்த விலக்ஷணக அயம் உக்த லக்ஷண ஆத்மா இத்தியர்த்தா. அதனால் பிரகாஷியாத் லோகாத்து பிரகாஷிக்கப்பட வேண்டிய லோகத்தை காட்டிலும் பிரகாஷகனான ஆதித்யனை போல, அப்போ பிரகாஷகன் வேற பிரகாஷப்படுத்துகின்ற வஸ்து வேற, அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அதே மாதிரி வேதித்து வேணும்னு சொன்னால் அஸ் அ நோயர் அறிபவனாக வேத்திய பூதாத்துனா அறியப்படும் தன்மையுடைய இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மா இந்த க்ஷேத்திரத்தை காட்டிலும் அத்தியந்த விலக்ஷணக, இந்த ஆத்மாவானவன் அத்தியந்த விலக்ஷணக, அதை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு தெரியறது. இந்த இப்போ சொல்கிற
क्षेत्र क्षेत्रज्ञयोः एवं अंतरम ज्ञान चक्षुषा भूत प्रकृति मोक्ष च ये विदुर्यान्ति ते परम। भूत प्रकृति मोक्षम இருக்கா இம் இருக்காங்க மோக்ஷம் இருக்கணும், மோக்ஷம் நிக்க முடியாது, மோக்ஷம் அது மாத்திக்க மோக்ஷம் தான் அது. அப்ப அந்தரம் அந்தரம்னா வித்தியாசம், அந்தரம் அப்படின்னா வித்தியாசம். எதுக்குள்ள வித்தியாசம்? க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ யோகோ, க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஞான சக்ஷுஷா, வெறும் இந்த இந்த கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, ஞான சக்ஷுஷானா அறிவு கண்ணால் தெரிஞ்சுட்டு பூத பிரகிருதி மோக்ஷம், இந்த பூத பிரகிருதியிலிருந்து மோட்சத்தை அடைகின்றனர். எவர் எவர் அறிகின்றனரோ அவர் அடைகின்றனர்னு தாத்பரியம். ஏவம் உக்தேன பிரகாரேன இப்படி சொல்லப்பட்ட வழியில் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோ அந்தரம், க்ஷேத்ரன் க்ஷேத்ரஜ்ஞன் இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய வாசி, தமிழில் வாசின்னு சொல்ல வாசினா டிஃபரன்ஸ், அந்த வாசியை விசேஷம், விசேஷம்னா விசேஷத்தை விவேக விஷய ஞானாக்கியன சக்ஷுஷா, விவேக விஷய ஞானம், விவேக விஷயங்கான வெறும் ஞானம் இல்லை, விவேகத்தை கொண்டு பிரித்து அறியப்பட்ட ஞானம். அதனால சக்ஷுஷா ஏ விதுகு அப்படி ஞான அப்படி ஆக்கியன சக்ஷுஷான்னு சொன்னா அப்படிப்பட்ட ஞானக்கண்ணால் எவர் அறிகின்றனரோ பூத பிரகிருதி மோட்சம் ச தே பரம் யாந்தி நிர்முக்த பந்தனம் ஆத்மானம் பிராப்னுவந்தி. அப்படிப்பட்ட ஆத்மாவை பிரகிருதியிலிருந்து விடுபட்ட தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அடைகின்றனர். மோக்ஷத்தே அனநீதி மோக்ஷா, மோக்ஷம் என்னது? விடுபடப்படுகிறது அர்த்தம். அதுக்கு அமானித்வாதிகம் முக்தம் மோட்ச சாதனம் இத்தியர்த்தா, அமானித்வம் குணங்கள்லாம் சொன்னாலும் இல்லையா அந்த மோட்ச சாதனங்களை அது குறிக்கிறதுன்னு சொல்லிட்டார். இதில் மோட்சத்துக்கு என்ன பண்ணிட்டார்னா அந்த சாதனமாக எடுத்துட்டார், மோக்ஷத்தே இது மோக்ஷான்னு சொன்னதுனால அந்த மோட்ச சப்தமானது அந்த விவேக ஞானத்தை அமானித்வாதி குணங்களை அது குறிக்கிறது. க்ஷேத்ர க்ஷேத்ரஞ்ஞயோகோ விவேக விஷயேன உக்தேன ஞானேன தயோ விவேகம் விதித்வா, அவள் அவைகளை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்கள் இதுதான் க்ஷேத்திரம் இதுதான் க்ஷேத்ரஜன் அப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு விதித்வா பூதாகார பரிணத பிரகிருதி மோக்ஷோபாயம் அமானித்வாதிகம் ச அவகம்ய ஏ ஆச்சரந்தி. பூதாகார பரிணத பிரகிருதி மோக்ஷோபாயம், இந்த இந்த குணங்கள் கூட இந்த பிரகிருத்தினால தான் ஏற்படுறது, ஆத்ம குணங்களாக இருந்தால் கூட இந்த பிரகிருத்தியுடைய உதவி அதுக்கு தேவையாக இருக்கு அதை ஸ்திரம் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அமானித்வாதி குணங்கள்லாம் இருக்கணும், அவைகளை அடைந்து எவர்கள் ஆச்சரந்தி தே நிர்முக்த பந்தாக ஸ்வேன ரூபேன அவஸ்திதம் அனவச்சின்ன ஞான லட்சணம் ஆத்மானம் பிராப்னுவந்தி இருக்கிறதா. அப்படி அவர்கள் மேற்கொண்டு உபாயத்தை செய்து கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் பண்ணி அந்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய தடைப்படுத்தப்படாத ஞானத்தை உடைய ஆத்மா அர்த்தம். சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் ஆத்மாவோட ஞானம் தடைப்பட்டு இருக்கு, ஆனால் ஆத்மா பரிசையை பார்த்தோம்னா அது சுரூபத்தை பார்த்தோம்னா அதுக்கு ஞானமானது தடைப்படாத ஒரு ஞானம். அப்படிப்பட்ட ஆத்மாவை அடைகின்றனர்னு இங்கே முடியுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் இந்த 13வது சாப்டர். ஏன்னா ஆத்மாவுக்கு அதுவும் இந்த குறிப்பாக ஜோதிஷாமபி ஜோதிஷம் சொன்னாலும் இல்லையா 17 சூரியன்லாம் கூட இருந்தால் கூட ஆத்மாவுக்கு பிரகாசப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா அது என்ன சொன்னால் தாத்திரம் கேட்டால் சூரியன் வந்து விஷயத்தை பிரகாசப்படுத்துறது, ஆனால் சூரியன் பிரகாசப்படுத்துறதுனால மட்டும் நமக்கு தெரியறது இல்லை, நம்ம தூங்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க எவ்வளோ ரைட் பண்ணாலும் நமக்கு தெரியறது இல்லையே. அப்போ அந்த அறிவு எழுந்து அந்த அறிவும் வேலை செய்யணும் அந்த இடத்துல. அப்போ சூரியன் இருந்தால் மட்டும் போகாது, அறிவும் வேலை செய்து அறிவும் பிரகாசப்படுத்தணும். அதனால்தான் ஜோதிஷாமப்பி ஜோதி சொன்னதுனால ஆத்மா பிரகாசப்படுத்தக்கூடிய தன்மை உடையது. சூரியன் மாதிரி ஆத்மா இருக்குது, சூரியனுடைய பிரபை மாதிரி தர்மபூத ஞானம் இருக்குது, ரெண்டுமே ஞானம்தான். பிரிக்க முடியாத ரெண்டு ஞானத்துடைய சேர்க்கை தான் ஆத்மா, ஸ்வரூப ஞானம் சுபாவ ஞானம் ஒன்று இருக்குது. இதுதான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்லி முடிக்கிறார், பிரகிருதி பற்றி சொன்னார். அடுத்து 14 திரையோதசே பிரகிருதி புருஷ யோகோ அந்யோன்ய சம்சிஷ்ட யோகோன்னு ஆரம்பிக்க போகிறார். அந்த குணங்கள் எப்படி வேலை பண்ணுறது 13 இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அத இதானி குணானாம் பந்த ஹேதுதா பிரகார குண நிவர்த்தன பிரகார உச்சதே. இப்போ இது குணங்களுடைய எப்படி பந்தத்துக்கு ஹேத்துவா எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்ல போறார் 14. அதை நம்ம ஜூன் முதல் வாரம் பார்க்கலாம், கண்டிப்பாக பண்ணலாத. பிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.